अमाङ्गदयापात्रम् ज्ञानवैराग्यभूषणम् श्रीमद्वेङ्कटनाथार्यम् वन्दे वेदान्तदेशिकम् लक्ष्मीनाथसमारम्भाम् नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् योनित्यमश्चितपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि प्रणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापितायव तयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिमम् श्रीमत्तदङ्ग्रीबलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिधार कुलशेखरयोगिवाहान् भक्तां श्रीरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वार्थदंशी षटकोपवाङ्मयं सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरं तिरुवळिदिनाडिन्द्रुं किङ्कुरुहूरिन्द्रुं मरुविनयवन्पुरुणलिन्द्रुम् அருமறைகள் அந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாரும் வாயாலும் வன்குருகூர் பேணும் இனத்தாரை எல்லாதிரிஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் எந்தை சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த வெறும் கீர்த்தி ராமானுசமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் தீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெறா வாண்திகளும் சோலை மதிலரங்கர் வன்புகள் மேல் ஆன்ற தமிழ்மறைகள் ஆயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோபன் முயம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுசன் நித்த விரை நிலையும் மெய்யா முயற் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊவினையும் வாழ்வினையும் ஓடும் குறுகையர்கோன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முகீந்திரவம் செய்தீராடத்தீந்து தற்பேரித ஸ்ரீமஸ்ரீ குருகேஷ கிளித்த சடஜித்வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேஷ கிருதாஜ்ஞயா சுதிசிர சூரியுக்த காரக்ரமாத் யாகுர்வன் நிகிருமாந்த லக்மணமுனிர் தத்தாம்பதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வெங்கடநாச்சாரிய கவிதார்க்கிகேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி பிதாமகஸ்யாபி பிதாமகஸ்ய சுதம் வரேண்யம் சடகோபசூக்தே சஹஸ்ரஷத்சங்க்யக பாஷ்யகாரம் சடாரி நாமானமஹம் ப்ரபத்யே. சுவாமி நம்மாழ்வார் அருளை செய்த திருவாய்மொழியிலே ஐந்தாம் பத்தில ஐந்தாம் திருவாய்மொழி எங்கனேயோ அன்னமீர்கள் என்பதாக இது மிக முக்கியமான ஒரு திருவாய்மொழியாக இருக்கிறது. திருக்குறுங்குடி திவ்ய தேச அனுபவம் கொட்டி கிடக்கக்கூடிய ஒரு திருவாய்மொழி. ஆழ்வாருடைய திவ்ய தேச அனுபவத்தை இடையிடையே நாம பார்த்து ஆனந்தப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். ரொம்ப நாள் ஆச்சுக்க திவ்ய தேச அனுபவம் வந்து ஆழ்வார் திருநகரி திருக்குறுகூர் அனுபவம் ஆனதென்பது இப்பொழுது நடுவிலே ஒரு நான்கு திருவாய்மொழிகள் ஆனதென்பது இப்போ இந்த திருவாய்மொழி இப்போது நமக்கு பிராப்தமாக இருக்கு. திருக்குறுங்குடி திவ்ய தேசம் புராண பிரசித்தமாகவும் ஆழ்வார்கள் மங்களா சாசனத்தினாலே பெரிய ஆழ்வார் திருநங்கி ஆழ்வார் முதலான ஆழ்வார்களுடைய மங்களா சாசனத்தினாலே மிகவும் பிரசித்தி பெற்றதாகவும் இருக்கக்கூடிய க்ஷேத்திரம், மிகப்பெரிய கோயில். அதில் கடுவழகிய நம்பி என்ற திருநாமத்திலே பெருமான் ஆச்சரியமாக இருந்துள்ளிருக்கிற நம்பி மூர்த்திகள் ஐந்து பேர் நம்பி என்கிற திருநாமத்திலே நின்ற நம்பி, இருந்த நம்பி, கிடந்த நம்பி, திருப்பார்க்கடல் நம்பி என்பதாக எழுந்துள்ளிருக்கின்றன. புராண பிரசித்தம் என்பதை பார்க்கும்போது குறுங்குடி என்பது அந்த புராணத்திலும் வந்த பெயர் என்பதாக தெரிகிறது. அதாவது இந்த க்ஷேத்திரமானது அந்த மகேந்திர பர்வதத்தில் இருக்கு. தெற்கு
இந்தியாவில், அதாவது தட்சிண பாரத தேசத்துல சஹ்ய பர்வத்தம் ரொம்ப பிரசித்தம். குடகுமலை முதலானதெல்லாம் இருக்கு. அது அதை சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு பர்வதம் இந்த மகேந்திர பர்வதம் என்பதாக பெயர். அந்த மலையில தான் பெருமாள் மலை மேல் நின்ற நம்பி இங்கே பெருமாள் இருக்கார். அந்த மகேந்திர பர்வதத்தை ஒட்டி இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு க்ஷேத்திரம் இது குருக்ஷேத்திரம் என்பதாக பெயராம் இதற்கு என்பதாக புராணத்தில் ஒரு குறிப்பு இருக்கு. குருக்ஷேத்திரம் வடக்கே ரொம்ப பிரசித்தமான தர்மக்ஷேத்திரே குருக்ஷேத்திரே என்பதாக பிரசித்தமான ஒரு திவ்ய தேசம் அது. அது தர்மக்ஷேத்திரே குருக்ஷேத்திரம் என்பதாக மகாபாரதத்திலே குறிப்பிடுறார். தர்மக்ஷேத்திரம் அது, அதனால்தான் தர்ம யுத்தம் அங்க நடக்கிறது. தர்ம யுத்தம் அப்படின்ற தர்ம யுத்தம் நடக்கிறதுங்கிறது ஒரு யாகம் நடக்கிற மாதிரி, அதாவது நல்ல வைதிகர்களுக்கு யாகம் எப்படி விசேஷமோ அந்த மாதிரி நல்ல க்ஷத்திரியர்களுக்கு யுத்தம்ங்கிறது விசேஷம். யுத்தத்தினாலே பகவத் ஆராதனம் தான் அங்கே பீஷ்மரெல்லாம் பண்ணியிருக்க. பீஷ்மராகட்டும் தர்மபுத்தராகட்டும் அர்ஜுனனாகட்டும் இவர்கள்லாம் யுத்தத்தினாலே பகவத் ஆராதனம் பண்ணியிருக்கா, யாகத்தினாலே பகவத் ஆராதனம் பண்ணுற மாதிரி. அதனால்தான் தர்மக்ஷேத்திரே குருக்ஷேத்திரே அப்படின்னு தர்ம யுத்தத்துக்கு ஏற்ற இடமான இந்த குருக்ஷேத்திரத்திலே என்பதாக அர்த்தம். அந்த மாதிரி புராணத்தில் பிரசித்தமாக குருக்ஷேத்திரம் நல்ல யாத்திரா ஸ்தலமாக இப்பவும் இருக்கு, புண்ணியக்ஷேத்திரம். அந்த குருக்ஷேத்திரத்துக்கு சமமாக தெற்கே தட்சிண பாரதத்திலே இருக்கக்கூடிய இடம் எது அப்படின்னா இந்த குருக்ஷேத்திரம். அதனால் இந்த குருக்ஷேத்திரம் அப்படிங்கிறது தான் குருங்கக்ஷேத்திரம் என்பதாக சொல்கிறார்கள் அப்படின்னு சொல்றார். குருங்கக்ஷேத்திர இது விக்கியாதம், குருக்ஷேத்திர சமம் என்பதாக புராணங்கள்லாம் இருக்கு. தமிழில் படி பார்த்தோம்னா குறுங்குடி கட்டின இடம், அதாவது வாமன பெருமாள் அவதாரம் பண்ண போது திருக்குறு உருவத்திலே அவதாரம் பண்ணார் வாமனராக. அவர் இருந்த இடமா இது, ஒரு கல்ப விசேஷத்திலே வாமன பெருமாள் இங்கே அவதாரம் பண்ணி இங்கிருந்து மகாபலி சக்கரவர்த்தியினுடைய யாகத்துக்கு போய் மூ உலகங்களையும் வளர்ந்தார் என்பதாக தெரிவித்தார். அதனால கைசிக மகாத்மத்தில் பக்தர் சாதிக்கும் போது நாம் அப்படி பெருமாள் சொல்றாங்க, நாம் குறுங்குடியாக வசித்த இடம் அப்படின்னு சொல்றோம். அதனால பெருமாள் வாமன அவதாரம் செய்து இருந்த இடம் என்பதாக சொல்வதுண்டு. இதுவும் புராணத்தில் இருக்கக்கூடிய விஷயம்தான். அப்படி புராணங்கள்லையும் பிரசித்தமாக இருந்து ஆழ்வார் பாடல்களினாலையும் இன்னும் அதிகமாக பிரசித்தமாகி போய் லோக ரீதியிலும் பார்த்தா ரொம்ப பெரிய கோயில், பல இடங்கள்ல போய் சேவிக்க வேண்டிய, அதாவது மலையில கீழே இங்க அங்கே சேவிக்க வேண்டிய திவ்ய தேசன் பெருமான் எல்லாவற்றுக்கும் மேலாக மிக முக்கியமாக ஆச்சாரியர்கள் அனுபவித்த இடம், சுவாமி ராமானுஜன் முதலான ஆச்சாரியர்கள்லாம் எழுந்துள்ளே அனுபவித்த இடம். ரொம்ப ஆச்சரியமான திருமையில் இல்லை, பெருமாள் கடி வழகிய நம்பின்னு அவருடைய திருநாமத்துக்கு ஏற்ற மாதிரி அழகான ஒரு திருமேனியிலே சேவை சாதிக்கக்கூடிய ஒரு திவ்ய க்ஷேத்திரம் இது. அவசியம் சேவிச்சுட்டு வர வேண்டிய ஒரு திவ்ய க்ஷேத்திரம். எதுக்காக இத்தனையும் சொல்றேன் அப்படின்னா, ஆழ்வாருக்கு சாதிக்கக்கூடிய 10 பாசுரங்களுமே திருக்குறுங்குடியை பற்றி வரக்கூடிய திருக்குறுங்குடி அனுபவம். அதில் ஆழ்வார் கடைசியில் ஒரு விஷயம் சாதிக்கிறார், திருக்குறுங்குடி அதன் மேல் அரிய கற்று வல்லார் வைஷ்ணவர் ஆழ்கடல் ஞாலத்துள்ளே. இந்த பலஸ்ருதியை சொல்லும் போது குறிக்கொள் ஆயிரத்துள் இவை பத்தும் திருக்குறுங்குடி அதன் மேல் என்பதாக சாதிக்கிறார். திருக்குறுங்குடி எம்பெருமான் மேலே சாதிக்கக்கூடிய 10 பாட்டுகள் அப்படின்னு சொல்லணும், திருக்குறுங்குடி நம்பி மேல் என்றுதானே சொல்லணும். ஆனா திருக்குறுங்குடி நம்பி மேல் சொல்லல, திருக்குறுங்குடி பெருமான் மேலே அப்படின்னு சொல்ல, திருக்குறுங்குடியான் மேலே என்று சொல்லல, திருக்குறுங்குடி அதன் மேல், திருக்குறுங்குடி கஷேத்திரத்தின் மேலே நான் அருளை செய்த இந்த 10 பாசுரங்களை அறிய கற்று வல்லார் அப்படின்னு புலம் சாதிக்கிறேன். இப்ப இதை பார்க்கும்போது இங்கே பாசுரங்கள்லேயே எம்பெருமானுடைய வடிவழகைத்தான் பேசுற, வடிவழகிய நம்பியின் பெருமாளுடைய திருநாமம் அதற்கேற்ற மாதிரி பாசுரங்கள் முழுவதும் எம்பெருமானுடைய வடிவழகைத்தான் பேசிக்கொண்டிருக்க, 10 பாசுரத்திலே அதான் இருக்கு. ஆனால் அதே மாதிரி பெருமாள் எப்படி போக்கியமானாரோ
அதே மாதிரி அந்த பெருமாள் இருக்கக்கூடிய திவ்ய தேசம் திருக்குறுங்குடி அதுவும் ஆழ்வாருக்கு பரம போக்கியமா இருந்திருக்கு. ஏன்னா அதையும் பாசுரங்கள்ல நிறைய சொல்றேன். தங்கள் போல திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டபின் அப்படின்னு சொல்லும் போது கோலன்னா அழகியன்னு அர்த்தம். அழகியதான திருக்குறுங்குடி நம்பி அழகியரானவர் என்ற தங்கள் கோல திருக்குறுங்குடி அந்த திருக்குறுங்குடி நம்பியை என்பதாக அர்த்தம் சொல்ற. திவ்யதேச அனுபவத்தோட சேர்த்து பெருமாளுடைய அனுபவம், இப்பவே பெருமாளை தனியா அனுபவிப்பதை காட்டும் அந்த திவ்யதேசம் அவருடைய விபூதி, அந்த திவ்யதேச அனுபவத்தையும் சேர்த்து அனுபவிப்பது அழகு. இது ஆழ்வார்கள் வழக்கம். இதுதான் சுவாமி தேசிகன் பிரபந்தங்கள்லயும் இதுதான் வழக்கம். சுவாமி தேசிகன் ஸ்தோத்திரங்கள்ல பிரபந்தங்கள்ல எல்லாத்தையும் இப்படிதான் வரும். அந்த மாதிரி ரீதியில திருக்குறுங்குடி அனுபவமும் இதுல சிறந்திருக்கு. திருக்குறுங்குடி நம்பியாக இருக்கக்கூடிய வடிவழகிய நம்பியினுடைய அனுபவமும் சிறந்திருக்கு. எல்லாமே சிறந்திருக்கு. அதனால பெருமாளுடைய பிரபாவத்தை நாம் எப்படி எல்லாம் உயர்த்தியாக பேசி கொண்டிருக்கிறோமோ, அர்ச்சாவதாரத்துல பெருமாள் அவதாரம் பண்ண இடம், வாமனாவதாரத்துல பெருமாள் அவதாரம் பண்ண இடம், ஆழ்வாராச்சாரியர்கள் எல்லாம் அனுபவித்த இடம் என்று எப்படி எல்லாம் சொல்றோமோ, அத்தனை பிரபாவமும் அங்கே இருக்கக்கூடிய அந்த திவ்ய தேசத்துக்கே உண்டு. பெருமாளுக்கு சொல்ற மாதிரி அந்த திவ்ய தேசம் திருக்குறுங்குடிக்கே உண்டு. அதனால ஒரு ஆச்சரியமான திவ்ய தேசத்துல இருக்கக்கூடிய ஆச்சரியமான எம்பெருமான் திவ்ய தேசம் தானே பிராப்தியம். அது வேடிக்கையாக ஆழ்வார் சொல்லுவார் பெருமாளுக்கே பிராப்தியம் அப்படின்வார். திருவேங்கட மலையை சொல்லும் போது, திருவனந்தபுரத்தை சொல்லும் போது அங்கெல்லாம் என்ன சொல்றான்னா, நமக்கெல்லாம் பிராப்தியம் பெருமாள், நாம் அடைய வேண்டியது பெருமாளை. அந்த பெருமாளுக்கு பிராப்தியம் எதுனா திருவேங்கட மலைங்கிறார். ஏன்னு கேட்டா பெருமாள் சீவிகண்ட லோகத்தில் இருக்க வேண்டியது தானே, அதை விட்டுட்டு திருவேங்கட மலைக்கு வந்துட்டாருன்னா நாம இதை விட்டுட்டு சீவிகண்டம் போறோம். பெருமாள் சீவிகண்டத்தை விட்டுட்டு திருவேங்கட மலைக்கு வந்துட்டார். அப்ப என்ன கேட்டா, நமக்கு பிராப்தியமானவர் பெருமாள், அந்த பெருமாளுக்கும் பிராப்தியம், அடைய வேண்டிய இடமா பெருமாளும் நினைக்கிறது திருவேங்கட மலையை. அப்படின்னா அது எப்படி வசதியா இருக்கும், பரன் சென்று சேர் திருவேங்கட மாமலை அப்படிங்கும் போது இந்த மாதிரி அழகா வியாக்கியானம் பண்ணியிருக்கான். அதே போல திருவனந்தபுரத்துல செல்லும் போது நித்திய சூரிகளுக்கு பிராப்தியமான இடம், நாமெல்லாம் சேவி கொண்ட லோகம் போய் நித்திய சூரிகள் போல இருக்கணும் அப்படின்னு நாம நினைச்சுட்டு இருக்கோம். ஆனா நித்திய சூரியன்னா திருவனந்தபுரத்துல வந்து இங்க வந்து பெருமாளுக்கு கைங்கரி மரணம் அப்படின்னு வராளாம். அப்ப நித்திய சூரியனுக்கு பிராப்தியமான இடம், ஊரும் புட்கொடிய மக்தே உலகெல்லாம் அளந்தவிரான் சேரும் தன் அனந்தபுரம், எம்பெருமானே சேர்ந்து பிராப்தியமாக நினைத்து வந்திருக்கக்கூடிய இடம் என்பதாக சொல்லுகிறார். அந்த மாதிரியாக இந்த திருக்குறுங்குடி திவ்ய கஷேத்திரமானது பெருமாளுக்கே பிராப்தியமாக இருக்கக்கூடிய ஒரு திவ்ய கஷேத்திரம். பெருமாளே பரம போக்கியமாக நினைத்து இங்கே வந்து அழகான நதி இருக்கு, அழகான மலை இருக்கு, அழகான சூழ்நிலை இருக்கு, ரொம்ப அழகான பாகவதர்கள்லாம் இருக்கா, பக்தர்களுக்கு குழந்தைகளுக்கு சேவை கொடுத்துன்னு இங்க இருக்கிறத காட்டிலும் சீதை குண்ட லோகத்துல என்ன வாசம் வேண்டி கிடப்பது என்பதாக பெருமாளே நினைத்து இங்கே குறுங்குடி கட்டி வந்த இடம். அதனால இந்த திவ்ய தேசமும் பிராப்தியம், அதான் பெருமாளுக்கே பிராப்தியம்னா நமக்கு எப்படி, அப்ப திவ்ய தேசமும் பிராப்தியம். அதனால இந்த எல்லா அனுபவமும் சேர்ந்து நாம் இங்கே ஆழ்வார் மூலமாக அனுபவிக்கப் போகிறோம். ஆழ்வாருக்கும் ரொம்ப நெருங்கிய சம்பந்தம் இருக்கக்கூடிய இடம். இந்த பெருமாளே தான் ஆழ்வாரை அவதாரம் பண்ண வைத்தவர் என்பதாக ஆழ்வார் சரித்திரத்தில் ரொம்ப பிரசித்தம். பெருமாளே ஆழ்வாராக அவதாரம் பண்ணார். இங்கே குழந்தைகள் இல்லாமல் அவ கஷ்டப்படும் போது, தம்பதிகள் கஷ்டப்படும் போது நாமே வந்து இறக்கிறோம் என்று சொல்லி பெருமாளே வந்து ஆழ்வாராக அவதாரம் பண்ணார். சுவாமி ராமானுஜர் சரித்திரத்திலையும் வைஷ்ணவ நம்பியினுடைய சம்பந்தம் ரொம்ப பிரசித்தம். அது கடைசி பாசுரத்தில் வரப்போறது நம்ம அப்போ பார்க்கலாம். இப்பொழுது எங்கனேயோ அன்னமீர்கள் என்பதாக அதே நாயிகா பாவத்தில் தான் இப்பவும் பாசுரம் ஆரம்பம். போன திருவாய் மொழியிலே நாயிகா பாவத்தில் ஆழ்வார் இருந்தது தான் நாம் பார்த்துருந்தது. அதுக்கு முன் திருவாய் மொழியிலும் நாயிகா பாவத்தில் ஆழ்வார் இருந்தது தான் நம்ம பார்க்கிறோம். இப்பவும் அதே தொடர்ந்து இருக்கு. இந்த நாயிகா பாவம் என்பது நம்ம ஆழ்வார சத்தன விடலை, எம்பெருமானை நாயகனாவே அனுபவிப்பது அதற்கு சமம் எதுவுமே கிடையாது அல்லவா. அதனால அதே அனுபவத்திலே இருந்துட்டு இருக்கார். முதல்ல என்ன சொன்னார்னு கேட்டா, பகவத் விஸ்லேஷம் இருக்கு, எம்பெருமானை பிரிந்து இருப்பது ரொம்ப கஷ்டமா இருக்கு, எம்பெருமானும் முகம் கொடுக்கல, அதனால எப்படியாவது எம்பெருமானை அடைய வேண்டும், அவனை அடைவதற்கு அவனுக்கு பழி விளைத்தாவது அவனை அடைஞ்சுடலாம் அப்படின்னு நினைச்சு மடலூறலாம் என்பதாக ஆரம்பித்தார். மடலூர்வ போகிறேன் நான், மடலூர்ந்தாவது எம்பெருமானை நான் அடைவேன் அப்படின்னு ஆரம்பித்த,
ஆனால் மடல் ஊற துணியவில்லை. ஏன், என்ன காரணம் அப்படின்னா, எம்பெருமானையே அடைஞ்சிடலாம் போல இருக்கு, மடல் ஊறுறது அத்தனை கஷ்டமா இருக்கு. அதனால இவருக்கு இருக்கக்கூடிய துக்க நிலையில எந்த காரியமுமே செய்ய முடியாத ஒரு நிலையில மடல் ஊறுவதுங்கிறது அவ்வளவு சுலபமான காரியம் இல்லையே. அதனால ஓலைய மாட்டின் ஊர் ஊரா போகணுமே. அதனால இவருக்கு இருக்கக்கூடிய துக்க நிலையிலே எதையும் செய்ய முடியாமல் இருக்கக்கூடிய ஆழ்வார் மடல் ஊறக்கூட முடியாமல் கஷ்டப்பட்டு போது ராத்திரி நேரம் வந்துருக்கு. அப்போ ராத்திரியில யாரும் பக்கத்துல இல்லை, எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. அம்மாவானா தூங்குறாள் ஒரு பக்கம், அப்பாவானா தூங்குற ஒரு பக்கம், தோழிகள்னா எத்தனை தான் இவ கூட பேசிட்டு இருப்பான் இந்த நாயகியோட கூட. நாயகனை பிரிந்து நாயகனை கிடைக்க மாட்டாமையாலே அந்த ஒரு அதீத துக்கத்தினாலே அதிக துக்கத்தினாலே இவர் கஷ்டப்பட்டு இந்த நாயகி இருக்கும்போது அவ எத்தனை கொஞ்ச நாய் இருந்து கூட இருந்து வார்த்தை சொல்லிட்டு இருப்பான். எத்தனை நாய் தான் வார்த்தை சொல்லிட்டு இருப்பான் அவர்கள்லாம். அதனால மொத்த பேரும் தூங்கிட்டாளாம். ஊரெல்லாம் துஞ்சி உலகெல்லாம் நள்ளிருளாய் நீரெல்லாம் தேறி ஓர் நீளிரவாய் நீண்டதாள் அப்படிங்கிற மொத்த பேரும் தூங்கிட்டு நாம் மாத்திரம் தனியா உட்காந்துருக்கோம் வச்சுக்கோங்க. நாமளே யோசிச்சு பார்க்கலாம், ராத்திரியில 11 மணிக்கு மேல மொத்த பேரும் தூங்கிட்டா, சேத்தனம் அச்சேத்தன பதார்த்தங்கள் உட்பட அச்சேத்தனம் கூட தூங்கிருக்கு, அதாவது வேலை செய்யாம இருக்கு எதுவுமே. அப்போ தூக்கமே வராமல் ஒருத்தர் மாத்திரம் தனியா கஷ்டப்பட்டு இருந்தா, அப்ப அந்த ராத்திரி நீண்ட ராத்திரி, அதுவும் மகா துக்கத்துல இருந்தா வச்சுக்கோங்க. தூக்கமே வராமல் மகா துக்கத்துல இருந்தானா அந்த ராத்திரி எப்படி போகும்? அது காலராத்திரியா, அது பிரளய கால ராத்திரி போல ஒரு முடிவே இல்லாமல் இருக்கக்கூடியது. ராத்திரி ஆனா பகல் வரும், பகலானா ராத்திரி வரும், ராத்திரி ஆனா பகல் வரும் சொன்னதெல்லாம் வெறுமை. இந்த ராத்திரியை பாருங்க, ஒண்ணுமே கிடையாதே, பகலே இல்லையே, சூரியனே வரலையே அப்படின்னு ஆழ்வார் சொல்லி சொல்லி தவிச்சுட்டு இருக்கக்கூடிய அளவு. அப்படி ராத்திரி நீளிரவாய் நீண்டதால் அப்படின்னு நீண்டு கிடக்கிறது. யாரும் தோழிகள் யாரும் பக்கத்துல இல்லை, எம்பெருமானை பிரிஞ்ச கஷ்டம். இந்த கஷ்டம் தீரணும்னா அதுக்கு ரெண்டே வழி, அதாவது இந்த கஷ்டம் தற்காலிகமா தீரணும்னா ஒண்ணு எம்பெருமான் வரணும், இல்ல சூரியனாவது வரணும். ஆனா சூரியனும் வரலையே, அன்னை நேடுகின்றே அறுத்து ஒன்றாதால் அப்படிங்கிறார். ஒரு தேர் வரணும்ல, சூரியன் வரணும்னா சூரியனுக்கு முன்னாடி சூரியனுடைய தேர் வரணும், சூரியனுடைய பிரகாசம் வரணும், என்ன வரணும் இல்லையோ. சூரியோதயம் வரத்துக்கு முன்னாடி அருணோதயம் அப்படின்னு ஒண்ணு உண்டு, பிரகாசம் மாத்திரம் வர முடியும். அந்த பிரகாசமாவது வரணுமே, அந்த ஆகா சூரியன் வரப்போறான் அப்படின்னு அதை நினைச்சு சந்தோஷப்படலாமே. பெருமாள் பொறுப்பாடுன்னா முதல்ல வாத்தியம் கேட்கும், வாத்தியத்தை கேட்ட ஒண்ணு பொறுப்பாடுன்னு சந்தோஷப்பட்டு குழந்தை எல்லாம் முடிக்கும், கைங்கிறவரெல்லாம் சந்தோஷப்படுவான், ஆஹா பொறுப்பாடு ஆயிடுச்சு. அந்த மாதிரியாக சூரியன் வரத்துக்கு முன்னாடி ஒரு பிரகாசமாவது வரணும். ஆனா இருக்கிற ராத்திரி நீண்டு இருக்கும்போது பிரகாசமும் வரல, ஒன்னும் வரல, பகவானும் வரல. பகவானாவது வந்துட்டா பரவாயில்ல, மொத்த கஷ்டமும் தீர்ந்துடும். சூரியன் வந்தா அந்த காலத்து கஷ்டமாவது தீரும். ராத்திரியில பிரிஞ்சு கஷ்டப்படுறதுங்கிறது ரொம்ப பெரிய கொடுமையா இருக்கு, அதுவும் எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும்போது. அப்ப என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இவன் வரக்கானுமே இப்படி ஆயிடுத்தே, நான் என்ன செய்வேன் என்று இதையே சொல்றதாக, இந்த கஷ்டத்தை பத்தி சொல்வதாகவே நாம் ஊரெல்லாம் செஞ்சு என்பதாக போன திருவாய்மொழியிலே பார்த்தோம். இப்போ எம்பெருமானை சொல்லி அலற்றினா இத்திருவாய்மொழி. இதுல உலகத்தை எல்லாம் காப்பதற்காகவே இருக்கக்கூடிய எம்பெருமான் என்னை காக்க வரவில்லையே, என்னுடைய கஷ்டத்தை பார்த்து வரவில்லையே என்பதாக அவர் அலற்றி சொன்ன பாசுரங்கள் அதை ஊரெல்லாம் செஞ்சு என்பதாக பார்த்தோம். ஆன உடனே இப்போ உடனே திருக்குறுங்குடி அனுபவம், திருக்குறுங்குடியை பற்றி அழகா சொல்றார். இதுக்கு அதுக்கும் என்ன சம்பந்தம், ஏன் அப்படி சொன்னார், இப்ப ஏன் இதை சொல்றார் அப்படின்னா, அப்போ பிள்ளான் அழகா சாதிக்கிறார். அனுபூத பரமபுருஷ குணஸ்மரணத்துக்கும் கூட க்ஷமையல்லாதபடி ராத்திரியிலே மதியெல்லாம் உள்கலங்கி அத்தியந்தம் அவசன்னையாய். ராத்திரி ஆச்சு இல்லையா, எம்பெருமான ஸ்மரிச்சுருக்கிறது கூட முடியல, எம்பெருமானுடைய எம்பெருமானையே நினைத்துண்டு அப்படியே ஆனந்தமா இருக்கலாம் இல்லையா, பரமபுருஷ குணஸ்மரணம் அப்படின்னு பண்ணிட்டு இருக்கலாம் இல்லையா, அது கூட முடியலையா ராத்திரி வச்சு. ராத்திரி ஏன்னு கேட்டா எம்பெருமானை பிரிந்த துக்கம் அப்படிங்கிறது இருக்கு. அப்படி இருக்கும்போது விடிந்தவாறே இப்படி ஆச்சுன்னா அந்த ராத்திரி ஆயிடுச்சு, கார்த்தால சூரியோதயம் ஆயிட்டு. அப்போ மெதுவாக இவர் பார்க்கிறார், இவருக்கு அப்போ அந்த திருக்குறுங்குடியினுடைய நினைவு வருது. முன்பு போய் இவர் சேவித்த இடம் அது,
அங்கே வடிவழகையை நம்பியும் அந்த திருக்குறுங்குடி அழகையும் இவர் சேவிச்சிருக்கார் இல்லையா, அதனுடைய நினைவு மெதுவாக வந்துதான். அப்போ அதனாலே அந்த ஸ்மரணத்தினாலே அந்த நினைவினாலே சந்தோஷம். அவனே ராத்திரி எல்லாம் கஷ்டப்பட்டு இருந்தா கூட சில சமயம் என்ன ஆகும் கேட்டால் காலங்காலத்தால் எழுந்துக்கிச்சு நமக்கு சொல்கிறேன், நமக்கு ராத்திரியெல்லாம் துக்கத்தில் நம்ம கஷ்டப்பட்டு தூங்கிட்டோ ஏதோ ஒன்று பண்ணோம்னு வச்சுக்கோங்க, காலங்காலத்தால் எழுந்துக்கிச்சே சில சமயம் நல்லதாக ஒரு விஷயம் ஸ்மரணத்துக்கு வந்ததுன்னா உடனே பிரசன்னமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், அனிமுக சந்தோஷம் இருக்கும். அந்த மாதிரி பகவான் என்ன பண்ணார் அப்படின்னா தன்னுடைய ஸ்மரணத்தை கொடுத்துட்டார். திருக்குறுங்குடி பகவான் என்ன பண்ணார், இவர் படுற கஷ்டத்தை பார்த்து தன் நினைவை இவருக்கு கொடுத்துட்டார். ஆழ்வாருக்கு ஆழ்வார் முன்னாடி பெருமானையும் திவ்ய தேசத்தையும் எல்லாத்தையும் சேவிச்சிருக்க அப்படின்னால அந்த நினைவு காலம் கர்த்தால சூரியோதயம் வரைச்ச முதல்ல அந்த நினைவு வந்ததா, இப்போ ராத்திரி எந்த நினைவும் இல்லாமல் இருக்காராம். ஏன்னு கேட்டானா எம்பெருமானுடைய குணஸ்மரணத்துக்கும் கூட க்ஷமை இல்லாதபடி ஒரு துக்கம், துக்கம் துக்கம்னா அப்படி ஒரு துக்கம், துக்கத்தில் எம்பெருமானுடைய குணங்கள்லாம் கூட நினைக்க முடியல. அந்த மாதிரி துக்கத்தில் இருக்கும்போது திடீர்னு திருக்குடுங்குடி எம்பெருமாள் ஆச்சரியமாக சேவை சாதிக்கிறார். எங்க ஸ்மரணத்தில் முன்னாடி சேவிச்ச பெருமாள் இப்ப நினைவுக்கு வராருன்னு அர்த்தம். ரொம்ப அழகான திருமேனி அதை காமிக்கிறாராம். பண்டு கண்டு அனுபவித்த நம்பியுடைய திருநகரியுடைய அழகையும் நம்பிதம்முடைய சௌந்தரிய சௌகந்திய சௌகுமாரிய லாவண்ய யௌவனாதி அனவதிக அதிசய அசங்கேய கல்யாண குணங்களையும் திவ்ய பூஷண திவ்ய ஆயுத ஜனிதமான அழகையும் ஸ்மரித்து, இதெல்லாம் அப்படியே ஸ்மரிக்கிறார் காலங்கத்தால நினைவுக்கு வருதுன்னு அர்த்தம். மூணு போட்டிருக்கு, மூணு சாதிச்சிருக்க. ஒன்னு திருநகரி திருக்குறுங்குடின் ஊருடைய அழகு, ரெண்டாவது அந்த நம்பியினுடைய திருமேனியில இருக்கக்கூடிய அழகு மாத்திரம் இல்லை, சௌந்தரியம் சௌகந்தியம் சௌகுமாரியம் லாவண்யம் யௌவனம் இந்த மாதிரி அநேக கல்யாண குணங்கள் எம்பெருமானுடைய திருமேனியில இருப்பதாக சுவாமி ராமானுஜன் முதலானவர்கள் அனுபவிக்கிறாளே, அது மொத்தமும் ஒன்னா பார்க்கக்கூடிய இடம்னா அந்த திருக்குறுங்குடி வடிவழி நம்ம திருமேனியும் தான். நம்மளாம் கூட பார்க்கலாமே எம்பெருமானுடைய திருமேனியில சௌந்தரியம் லாவண்யம் அப்படி யௌவனம் எல்லாம் தெரியுமான்னா, எல்லாம் சொல்றாளே பாஷ்யக்காரர் சொல்லிருக்காரு நம்ம சொல்றோமே அப்படின்னா திருக்குறுங்குடிய போய் பார்த்தா தெரியும் எல்லாருக்கும், நேர போய் சேவிச்சா உண்மையிலேயே அனுபவிக்கலாம். அப்போ அந்த அந்த குணங்கள் இது ரெண்டாவது. மூணாவது என்னன்னு கேட்டா திவ்ய ரூப பூஷணம், அதாவது திவ்ய பூஷணம் திவ்ய ஆயுதங்கள் அலங்காரங்கள் இதோடு கூட பெருமாள் சேவை சாதிக்கிற அழகு அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அதையும் இது மூணையும் அனுபவிக்கிறார், அனுபவிக்கல ஸ்மரிக்கிற நினைச்சு பார்க்கிறார். இந்த நினைவு எதனால வந்தது அப்படின்னா திருக்குறுங்குடி நம்பி அனுகிரகம் அது, பெருமாளே தானே தன்னே தனா மறப்பும் ஞானமும் யானொன்றன் மறக்கும் என்று செந்தாமரை கண்ணுடு மறப்பற என்னுள்ளே மன்னினான் தன்னை மறப்பனும் இனி யான் என் மணியையே அப்படிங்கிற, நான் எப்படி மறக்க முடியும் அப்படிங்கிற என்ன கேட்டா, நான் அவன் தானே நினைவு தரான் பகவானே, நமக்கு நினைவையோ மறதியோ தரக்கூடியவன் பகவான் தானே அப்படின்னு பகவத்கீதையில கர்ணன் சொல்றான். மத்த ஸ்மிருதி ஞானம் அபோகனஞ்ச அப்படிங்கிறான். அந்த ரீதியில இந்த நினைவை தரவனும் இந்த பெருமான் தான், மறதியை தரவனும் இந்த பெருமான் தான். அந்த பகவான் பண்ணா ஆழ்வார் படுற கஷ்டத்தை பார்த்து திருக்குறுங்குடியின் பெருமான் அவருக்கு நம் நினைவை கொடுக்கா, நம் நினைவை கொடுத்தால் அதனாலேயாவது அவர் தேடி இருக்கட்டும் அப்படின்னு நினைச்சார். அது மறப்பும் ஞானம்னு ஆழ்வார் சொல்ற, மறக்கிறதோ நினைக்கிறதோ எனக்கு தெரியாது, ஆனால் மறக்கும் இவன் மறக்க விடக்கூடாதுன்னு நினைக்கிறவன் எம்பெருமான் தான், இவருக்கு நினைவை கொடுக்கிறவன் எம்பெருமான் தான். அதுவும் எந்த எம்பெருமான் நினைவை கொடுக்கறான் அப்படின்னு கேட்டானா திருக்குறுங்குடி எம்பெருமான், நம்பியை தென் குறுங்குடி நின்ற அச்செம்பொனே திகழும் திருமூர்த்தியை உம்பரு வானவர் ஆதியன் சோதியை எம்பிரானை என் சொல்லி மறப்பனோ அப்படின்னு சொல்லி அடுத்த பாட்டுதான் மறக்கும் ஞானமும் வருது முதல் பத்துல. அங்கேயும் அழகா சொல்ற இந்த பாசுரத்துக்கு சமமான பாட்டு கிடையாது, இந்த பாசுரத்தையே அழகா சொல்லிட்டே இருக்க சுவாமிகளுக்கெல்லாம் இந்த பாட்டு சொல்லிக் கொடுக்கும். நம்பியை தென் குறுங்குடி நின்ற அச்செம்பொனே திகழும் திருமூர்த்தியை, நம்பி பெருமான் நாம் அதான் பரிபூர்ணனான பெருமான் வடிவழகிய நம்பி பரிபூர்ணனான பெருமான் ஒரு குறையும் இல்லாத பெருமான், தென் குறுங்குடி நின்ற அச்செம்பொனே திகழும் திருமூர்த்தி ஹிரண்மயமான திருமூர்த்தி அப்படின்னு வேதம் சொல்றானே அது இங்க வந்து பார்த்தா தெரியும். உம்பர் வானவர் ஆதியன் சொல்லியை எம்பிரானை என் சொல்லி மறப்பணும், திருக்குறுங்குடி எம்பெருமானை நான் என்னன்னு மறக்க எப்படி மறக்க முடியும் அப்படிங்கிறார்.
அப்படி இருக்கும்போது மறக்க முடியாத எம்பெருமானவர் அவர் திடீர்னு நினைவுக்கு வந்ததிலே ஆச்சரியமில்லை. அதுவும் இல்லாமல் நினைவை தரக்கூடிய எம்பெருமானும் அந்த திருக்குறும்புடைய எம்பெருமான் தான், மறக்கும் என்று செந்தாமரைத்தனு அடுத்த பாட்டிலேயே சொல்றார். அதனால திருக்குறும்புடைய எம்பெருமான் என்ன பண்றார், ஆழ்வார் ஏதோ துக்கத்தினாலே, அதாவது சம்சார துக்கம் இல்லை, அந்த எம்பெருமானை அனுபவிக்க முடியலையே, பாஷ்ய சம்ஸ்கிரேஷம் வரலையே, மனசினால எப்பவுமே எம்பெருமானை நினைச்சிருந்தா கூட ஆழ்வார் ஆசைப்பட்டது அது மட்டும் இல்லை, பாஷ்ய சம்சேஷங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த பாஷ்ய சம்சேஷத்தை நான் எம்பெருமானை நேர பார்த்து அனுபவிக்கணும், எம்பெருமானுக்கு நேர கைங்கரியம் பண்ணி அனுபவிக்கணும், இது அவருக்கு ஆசை. மனசுல நினைச்சிருந்திருக்கேன்னு சொன்னா போறார், சர்வ விதமான ஒரு அனுபவம் வரணும்னு ஆசைப்படுறவர், பாஷ்யமும் ஆந்தரமும் வேணும் அப்படிங்கிறார். அது கிடைக்கல, இப்போ பெருமான் முகம் கிடை கொடுக்கல, அதனால ராத்திரியில கஷ்டப்பட்டுருக்கார். அந்த கஷ்டத்துல இவர் என்ன நினைக்கிறாருன்னா ஒன்னும் நினைக்கல, என்ன கேட்டா அப்படி ஒரு துக்கத்துல இருக்கார். எம்பெருமானை பிரிந்து நாயகியானவர் பராமரிச நாயகியாக அந்த துக்கத்திலே இவர் ஆழ்வார் இருந்திருக்கும் போது இவர் துக்கத்தை போக்குவதற்காக அந்த திருக்குறுங்குடி எம்பெருமான் தவிர வேற யார், மறக்க முடியாத எம்பெருமானம் தானே, அதுவும் ஆழ்வாருக்கு ரொம்ப ரொம்ப வேண்டிய எம்பெருமான் ஆனபடினாலே அந்த எம்பெருமான் தன்னுடைய திவ்யதேசத்தோடு கூட, தன்னுடைய ஆச்சரியமான சௌந்தரிய லாவண்யாதி கல்யாண குணங்களோடு கூட தன் திருமேனியை அப்படியே காண்பிச்சு கொடுக்கிறானா இவருக்கு மரணத்தில. அதனால அந்த எம்பெருமானை ஸ்மரிச்சா அதுக்கப்புறம் சந்தோஷம் தான், ஆச்சரியமான ஒரு சந்தோஷம், ஒரு பிரீத்தி. ஆஹா, எப்படிப்பட்ட சேவை இன்னைக்கு எம்பெருமான் சேவை சாதித்தான், கோயில சேவை சாதிக்கிறத காட்டிலும் நேர மனசுல வந்து சேவை சாதிக்கிறான். அந்த ஸ்மரணத்தை, அந்த ஸ்மரணத்தினாலே வரக்கூடிய பிரீத்தி, இது ஆழ்வார் சந்தோஷம். இத்தனை நாள் இருந்த கஷ்டங்கள்லாம் போய் ஒரு பக்கம் பிரீத்தி அப்படின்னு வந்தது. ஆனால் அதே சமயம் இன்னொரு பக்கம் அப்ரீதி. ஏன்னு கேட்டா இப்படி வந்தானே இவன் நினைவுக்கு தானே வரான், இப்போ இன்னும் பாக்கிய சம்சேஷத்துக்கு வரலையே, ஆழ்வார் அதை தானே ஆசைப்படுற. அந்த பாக்கிய சம்சேஷத்துக்கு எம்பெருமான் வந்து இவர் அப்படியே மொத்தத்தையும் சூழ்ச்சி மனுவிகள் சொல்ற மாதிரி இவரை கூட்டு அப்படியே தீர இரும்புண்ட நீர் அது போல என் ஆறுவீரை ஆரப்பருகை எனக்கு ஆறாவ முதலானாய் அப்படிங்கிற மாதிரி இவருக்கு சர்வவித கைங்கரியத்திலும் இவரை ஈடுபடுத்தி கொண்டு ஆனந்தமா இருக்க வேண்டாம், எம்பெருமான் ஆனந்தமா இருக்க வேண்டாம், அந்த பாக்கிய சம்சேஷம் கிடைக்கல. இப்பவும் நினைவுல தான் எம்பெருமான் இருக்கார், வெளியில எம்பெருமான் சேவை சாதிக்கலையே, எம்பெருமானை தன்னால சேவிக்க முடியல, எம்பெருமானை ஆலிங்கனம் பண்ணிக்க முடியல, நாயகி பாவத்துல எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்ய முடியலையே அப்படின்னு ஒரு பக்கம் ஒரு அப்ரீதி. ரொம்ப வேண்டியவாள் நேரம் வந்தாலுமே திடீர்னு அப்ரீதி வரும். கிருஷ்ணன் என்ன பண்ணான்னு கேட்டா, ராசக்ரீடை பண்ணும்போது இவர்கள் எல்லாருமாக சேர்ந்து நர்த்தனம் ஆடிந்திருக்கா, எல்லாரும் ஆடிந்திருக்கா, அப்ப திடீர்னு அந்த தியானம் ஆயிட்டான். உடனே எல்லாரும் ஆடுறவாள் எல்லாம் பாடுறவாள் அழுகையா மாறி போச்சு, கண்ணனை பிரிஞ்சு மொத்த பேர் அழுதுருக்கா. அப்ப திடீர்னு அந்தமானவன் திடீர்னு நேரம் வந்தான், இவளுக்கு சேவை சாதிச்சான், தாசா மாவீர பூத் அப்படிங்கிற மாதிரி ஆவிர் பாவம் பண்ணான். மயமான முகாம்புஜாக பீதாம்பர தரஸ்தி சாட்சா மன்மத மன்மதா அப்படின்னு முன்னாடி நேரம் வந்து நிக்கிறான். அப்ப இவனுடைய அழகு ஆச்சரியமா இருக்கு, பீதாம்பர தரஹா ஸ்ரத்வி சாட்சான் மன்மத மன்மதான்னு, அழகான பீதாம்பரம், அழகான மாலை, சாட்சான் மன்மத மன்மதனாக கிருஷ்ணன் முன்ன காட்டிலும் பல மடங்கு சௌந்தரியத்தோடு கூட இவளுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீரணும், இவளுடைய துக்கங்கள் எல்லாம் தீரணும், இவளுடைய கோபங்கள் எல்லாம் தீரணும், அது தீர்க்கும்படியாக ஒரு ஆச்சரியமான திவ்ய ரூபத்தை எடுத்துன்னு முன்னாடி வந்து நின்றா எல்லாரும் பரம பிரீத்தோட இருக்காள்யோ. அப்ப சிவே முன்னாடி போய் நின்று இடுப்புல கேவிச்சுன்னு கண்ணனை மறைக்கிறான். ஏன்னா இத்தனை நாள் எங்க போனேன், ரொம்ப நம்ம ஆசைப்பட்ட விஷயம் கிடைச்சா கடைசியில் வந்து தப்பு நான் கழிச்சு, ஏன்னா இத்தனை நாள் இது கிடைக்காத போச்சு. அது இப்ப அந்த மாதிரி இல்லை, அதுக்கும் மேல இத்தனை நாள் எம்பெருமான் இந்த சேவை சாதிக்கல, இப்படியான ஒரு சேவை இல்லைங்கிறது மாத்திரம் இல்லாமல் பாக்கிய சம்ஸ்கிரேஷம் இன்னும் வரலையே அப்படின்னு ஒரு அப்ரீதியும், எம்பெருமான் ஸ்மரணத்தில் தானே இருக்கான், நேரம் வந்து கூட்டுக்கலையே இன்னும் அப்படின்னு ஒரு அப்ரீதி. அப்போ ஒரு பக்கம் பார்த்தா பிரீத்தி, ரொம்ப துக்கத்தில் இருந்தவருக்கு எம்பெருமானுடைய வடி அழகை சேவித்து அந்த பிரீத்தி, இன்னொரு பக்கம் பார்த்தா அப்ரீதி, பாக்கிய சம்ஸ்கிரேஷம் வரலையே அப்படின்னு. அப்போ பிரீத்தி அப்ரீதி இது ரெண்டும் கலந்து இருந்துருக்கு. அப்போ அந்த ஸ்மரண ஜனிதமான பிரீதியாலும் தத் சம்ஸ்லேஷ அலாப நிபந்தனமான அப்ரீதியாலும் விசிஷ்டயாய், இது ரெண்டும் கலந்துருக்கான். ஒரு பக்கம் பிரீத்தியும் இருக்கு, ஒரு பக்கம் அப்ரீத்தியும் இருக்கு. திருக்குறுங்குடி எம்பெருமானை சேவிச்சின் இருக்கார், அதாவது ஸ்மரணத்திலே. தத் சம்ஸ்லேஷார்த்தமாக இருந்து நோவு படுகிற பிராட்டி
பரம பிரணியான எம்பெருமான் பக்கல். இது அடுத்த விஷயம். அப்போ எம்பெருமானுடைய சம்ஸ்கிருஷன் கிடைக்கலையே அப்படின்னு, சம்ஸ்கிருஷன சம்பந்தம், முழு சம்பந்தம் கிடைக்கலே என்பதாக நோவுபடுகிற விராட்டி, ரொம்ப கஷ்டத்துல இருந்துருக்கார் இந்த நாயக்கி. பிரீத்தியும் அப்பிரீத்தியும் கலந்து கூட இருக்குமான்னா, இப்படி உண்டா லோகத்துல ஒன்னு பிரீத்தி இருக்கும் இல்ல அப்பிரீத்தி இருக்கும், இது ரெண்டு கலந்து இருக்குமா, சுகம் இருக்கலாம் இல்ல துக்கம் இருக்கலாம், இது ரெண்டு கலந்து இருக்குமா அப்படின்னா நல்லா தாராளமா கலந்துருக்கும். சில சமயத்துல இந்த விஷயத்தை பார்த்தா சுகம், அந்த விஷயத்தை பார்த்தா ஒரே, அதாவது ஒரே விஷயத்திலேயே ஒரு திருஷ்டியிலே சுகம் இன்னொரு திருஷ்டியிலே அசுகம், இப்படி வரலாமே. அமிர்தம் விஷசஞ்சித்தம் தயா வானர பாகிதம் எச்ச நான்யமனா ராமஹா எச்ச சோகபராயணஹா என்பதாக ஸ்ரீமத் ராமாயணத்திலே பிராட்டி அருளி செய்கிறார். பிராட்டி அசோகோணத்தில் இருக்கும்போது, அதாவது ரெண்டு விஷயம், அதில் என்னன்னா பிராட்டி பெருமானோடு சேர்ந்து பஞ்சவதியிலையோ ஜனஸ்தானத்திலேயோ, அப்புறம் வந்து ஜனஸ்தானம் இல்லை பஞ்சவதியிலையோ இல்லை அதுக்கு முன்னாடியாக சித்திரக்கூட்டத்திலேயோ இல்லை தண்டகாரண்யங்களிலோ இங்கெல்லாம் பெருமானோடு கூட இருந்தபோது சந்தோஷம், சந்தோஷம் தவிர வேற கிடையாது, பிரீத்தி தான். ஆனால் பெருமாளை விட்டு பிரிஞ்சு அந்த லங்கைக்கு போக வேண்டி இருந்தபோது அப்போ ரொம்ப துக்கம்தான், சுகங்கிறதே கிடையாது. ஒரு பக்கம் பார்த்தா சுகமாக தான் இருக்கு, இன்னொரு பக்கம் துக்கம்தான் இருந்தது. ஆனால் திருவடி ஆஞ்சநேயரானவர் அவர் வந்து பெருமாளுடைய ஸ்திதியை எடுத்து சொல்லி பிராட்டியை ஆஸ்வாசம் பண்ணி எல்லாம் பண்ணும்போது அப்போ சுகமா துக்கமா அப்படிங்கிட்டா சுகமும் இருக்கு துக்கமும் இருக்கு. ஏன்னா பெருமாளுடைய ஸ்மரணத்தை கொடுத்துருக்கா இல்லையா இவர். அப்போ ஆஞ்சநேயர் சொல்றாரு, ஆஞ்சநேயா பெருமாளுடைய கதையெல்லாம் நிறைய சொல்லு, நீ பிரியா ராம கதாவுக்குமே எனக்கு ரொம்ப பிடிச்சது ராம கதை தான், கதம் ஒரு கதம் பாகு பெருமாள் எப்படி இருப்பார், அவருடைய திருமேனி அழகை எல்லாம் சொல்லு, அவருடைய திருக்கைகள் எப்படி இருக்கும் அதை சொல்லு, அவருடைய திருப்பாதங்கள் எப்படி இருக்கும் அதை சொல்லு, அவருடைய திருமுகம் எப்படி இருக்கும் அதை சொல்லு, அவருடைய திரு தொடைகள் எப்படி இருக்கும் அதை சொல்லு, எல்லாத்தையும் சொல்லு, அவருடைய குணங்களை சொல்லு, அவருடைய அழகை சொல்லு. ஆனா கேட்டுருக்கேன், எனக்கு இதை காட்டிலும் இஷ்டமானது எதுவும் கிடையாது, இது ஒரு பக்கம் இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் என்னன்னு கேட்டா, அப்பிரீத்தி எதனாலும் கேட்டா பெருமாளோட சேரலையே இன்னும், இவர் சொல்ல சொல்ல பெருமாளுடைய கதைகளை கேட்கிறார் இல்ல பெருமாளுடைய சௌந்தரியத்தை அவர் சொல்ல கேட்டு அனுபவிக்கிறார் அப்படிங்கிறது மாத்திரம் இருக்கே தவிர பெருமாளோட இன்னும் சேரலையே, சேராதபடினாலே பெருமாளுடைய சம்சலேஷம் வராதபடினாலே நீ எங்கேயோ தானே வியோகம் தானே இருக்கு, அதனாலே ஒரு அப்பிரீதி அப்படிப்பட்ட பெருமாளோட சேரலாம். அப்ப ஆஞ்சநேயர் சொல்ற நீ ரொம்ப பாக்கியமான, ஏன் அப்படிங்கிட்ட நாளைக்கே போய் பெருமாளை பார்க்க போறியே, இங்கிருந்து கிளம்ப போறியே, நீ தம் பத்மதல பத்ராட்சம் சிம்ம விக்ராந்த காமினம் தன்யா பசியந்தி மேநாதம் கிருதஜம் பிரியவாதினம். அந்த தன்யாக ரொம்ப பாக்கியம் பண்ணுவாதான்ப்பா அவனை பார்க்க முடியும், நித்தியம் காத்தாலே எழுந்து எம்பெருமானை பார்க்கிறாளா பாக்கியம் பண்ணுவான், தினமுமே கோயிலுக்கு போறாளா பாக்கியம் பண்ணுவாள், ரொம்ப ரொம்ப பாக்கியம் பண்ணாதான் கிடைக்கும், நித்தியம் பெருமாள் சேவை அப்படிங்கிறது எல்லாருக்கும் கிடைச்சிடாது, ரொம்ப பாக்கியம் பண்ணுது, காலங்காத்தாலே இருந்து பெருமாள் செய்யா ரொம்ப பரம பாக்கியம். தன்யா பசியந்தி மேநாதம், என்னுடைய நாதன் நீங்க பாக்குறீங்களேங்க, நான் வந்து இட்டு வச்சிருக்கேன், அதாவது என்னுடைய நாதன் தானே, நான் தானே பார்க்கணும், நான் தானே அவனை அனுபவிக்கணும், 24 மணி காலமும் பக்கத்துல இருந்து அனுபவிக்க வேண்டியவள் நான் இங்க கஷ்டப்பட்டு இருக்கேன், நீங்க அங்க வானரங்கள்லாம் இருந்து ஆனந்தமா எம்பெருமானை நிச்சயம் பார்த்துருக்கோம், தன்யா பசியந்தி நீங்க கொடுத்து வச்சவாள நான் கொடுத்து வச்சவளா, தன்யா பசியந்தி மேநாதம் கிருதஜம், என் உரிமை உள்ள வசம் அவன் அனுபவிச்சுட்டு இருக்கானே அப்படின்னு, அது மாதிரி பிராட்டியே பொறாமைப்படக்கூடிய அளவு இந்த அனுபவம் இங்க. கிருதஜம் பிரியவாதினம் ஆஞ்சநேயருக்கு கிடைச்சிருக்கே, ஆஞ்சநேயா நீ ரொம்ப பாக்கியம் பண்ணவன் என்பதாக பிராட்டி சொல்வதாக அந்த வரும். அதுல எம்பெருமானை பற்றி சொல்லு அப்படின்னு சொல்ற, பிரியா ராமகதாகுமே குணான் கதைய ராமஸ்ய, ராமனுடைய குணங்களை சொல்லு, ராமனுடைய கதையை சொல்லு, ராமனுடைய வடிவழகை சொல்லுன்னு இங்க ஆழ்வார் இங்க அனுபவிக்கிற மாதிரிதான், இதை சொல்லு அதை சொல்லு அப்படின்னு ஒண்ணு ஒன்னா கேட்கற. ஆஞ்சநேயர் அழுக்காம செலுக்காம சொல்ற பெருமானை பத்தி எல்லாம், பெருமானுடைய திருமேனி அழகம் ரொம்ப அழகா நிறைய ஸ்லோகத்துல சொல்ற, ஆச்சரியமா சாதிக்கிறார். அதுல கடைசியில பிராட்டியினுடைய ஒரு கேள்வி என்னன்னு கேட்டா, பெருமாள் எப்படி இருக்க, எப்படி இருக்கன்னு அழகு கேட்கல, அவர் சுகத்துல இருக்காரா இல்ல துக்கத்துல இருக்காரா, தைரியத்துல இருக்காரா, சுகம்னு வேண்டாம் தைரியம், மகாதீர கௌரேயாங்கிறார் சுவாமி பெருமாள், மகாவீரர் மாத்திரம் இல்ல மகாதீர தைரியம், தைரியம்னா எந்த ஆபத்து வந்தாலும் சரி எந்த துக்கம் வந்தாலும் சரி பிரசன்னமா இருக்கணும், அதுதான் தைரியம், மனசு மனசுல துக்கங்கிறதே காமிச்சிக்க மாட்டான், இல்லையில காமிச்சிக்க மாட்டான், எந்த துக்கத்தையும் சகிச்சுக்க கூடிய
சகிச்சுக்கிறதுனா வெறும் சகிச்சுக்கிற மாதிரி பிரேர் பண்றது இல்லை, அப்படியே உண்மையிலேயே சகிச்சுக்க கூடியது தான். அதுக்குதான் தைரியம். தைரியம் என்னன்னா தீனா புத்தி, ரானா ரமிக்கிறவாழ்க்கை, புத்தியினாலே ரமிக்கக்கூடியவர்கள். ஆனால் இன்னொரு சுக துக்க இவாளை தாக்காது. ஏன்னா இவா சொந்த புத்தியில இவா சந்தோஷமா இருக்கக்கூடியவர், எதுவும் தாக்காதபடி ஆனந்தமா இருக்கக்கூடியவர். அதுல பெருமாள் மகாதீரரா என்ன அப்படின்னு கேட்டா, காட்டுக்கு போகணும்னு சொன்னா கூட ஒரே மாதிரி இருக்க, பட்டாபிஷேகம் சொன்னா எந்த மாதிரியோ அதே மாதிரிதான் காட்டுக்கு போகணும்னு சொன்னாலும் உடனே முகம் மாறி உடனே துக்கம் வந்து, என்ன நேத்தானே இப்படி சொன்னேன் சண்டை வந்து, இதெல்லாம் எதுவும் கிடையாது, இது சொல்றீரா சரி அப்படின்னார். இப்ப சீதா பிராட்டி கேட்கிறார், தர்மாபதேசா தியஜத ஸ்வராஜ்யம் மாம் சாப்பியரண்யம் நயத பதாதேஹி. ரெண்டு துக்கத்தை தாங்கிட்டு இருப்பார் அவர். பெருமாள் தீரர் அப்படிங்கிறத நான் புரிஞ்சின்றேன் ரெண்டு தடவை. ஒன்னு முன்னாள் கூட்டு பட்டாபிஷேகம் சொல்லி மன்னாளனுக்கு பட்டாபிஷேகம் இல்லை அப்படின்னு சொல்லும் போது அவர் முகத்துல எந்த ஒரு மாறுதலும் இல்லை, அவர் அப்படியே பிரசன்னமா இருக்க. பட்டாபிஷேகம் பண்ணா என்ன ஒரு பிரசன்னத்துவம் இருக்குமோ அதே பிரசன்னத்துவத்தோடு தான் காட்டுக்கு போகும்போதும் இருந்தேன். பார்த்து நானே ஆச்சரியப்பட்டேன், தைரியம்னா இதுதானே, தீரத்துவம் இதுதானே. அதுக்கப்புறம் மாம் சாப்பியரண்யம் நயத பதாதேஹே, அதுக்கப்புறம் என்ன காட்டுக்கு நான் என்ன விட்டுட்டு போனோம்ல. அவருக்கு இன்னும் ரொம்ப இஷ்டமான விஷயம் பெருமாளுக்கு நான், எனக்கு துக்கம் கொடுக்கறதுன்னு அவர் சகிச்சிக்கவே மாட்டார். என்னை காட்டுக்கு என்ன கூட்டுன்னு வரத்துக்கு அவருக்கு இஷ்டம் கிடையாது. என்ன நடக்கணுமே, எவ்வளவு தூரம் நடப்பா இவர், காட்டுல கல்லி முள்ளுன்னா நடக்கணும், வேலைக்கு ஆகாரம் கிடையாது, வெயில் போட்டு வாட்டும், ஆனந்தமா இருக்க முடியுமா? வெயில்னா வெயில் போட்டு வாட்டும், குளிர்னா குளிர் போட்டு வாட்டும், காற்றுனா காற்று போட்டு வாட்டும், மிருகங்கள்னா மிருகங்களுடைய பயங்கரமான ஒரு தாக்குதல்லாம் எப்ப வேணா இருக்கலாம், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், பசினா பசி, ஏன்னா ஆகாரம் கிடைக்காது, இப்படி எல்லாம் இருக்கும்போது வசிக்கிறதுக்கு நல்ல இடம் கிடைக்காது, வேலைக்கு தூக்க வரும்னு சொல்ல முடியாது, வனவாசம் அப்படின்னா வனவாசம் தானே, அது என்ன சுகவாசமானா இல்லையே. அப்போ சீதா சீதே துக்க மதோவனம், மனம்னாலே துக்கம்தான், வனவாசம்னா துக்கம் தவிர வேற கிடையாது, உனக்கு போய் இந்த துக்கம் எதுக்கு அப்படின்னா, ஆனா சீதா தேவி வந்து உண்மை பிரிஞ்சு இருக்கிற துக்கத்தை காட்டிலும் பெரிய துக்கம் லோகத்துல எதுவுமே கிடையாது அப்படின்னு ஒரு தீர்மானமா சொல்லி நானும் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேர வரேன், சீதா பிராட்டியும் வரேன். அப்போ பார்க்கற பெருமாளுடைய முகத்தை, சீதா பிராட்டி நடந்து வராராம், நடந்து போய் அந்த தேர்ல போய் ஏறிக்கிறோம் சுமந்தருடைய தேர், அதுக்கப்புறம் தேர் தாண்டி அதுக்கப்புறம் நடந்தே காட்டில் நடந்தே போற. இப்ப சீதா பிராட்டியை நடத்தி அழிச்சுன்னு போறதுங்கிறது பெருமாளுக்கு இஷ்டம் கிடையாது, அதுவும் காட்டுல நல்ல வறுத்து எடுக்கக்கூடிய அந்த கல்லுலையும் நல்ல வெயில்ல வறுத்து எடுக்கக்கூடிய கல்லுல சீதா பிராட்டியை நடத்தினா தண்டகாரண்யத்துல 10 வருஷ காலம் நடந்திருக்கா வரலாம், நட 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 நடந்திருக்கா சீதா பிராட்டி. அப்பெல்லாம் அவருக்கு மனசுல எத்தனை துக்கம் இருக்கும் அப்படின்னா தீரத்தம் தைரியத்தோட இருக்க. மாம் சாப்பியரண்யம் நயத பதா தேகே நாசீதே, அவருக்கு சோகம் இல்லையே, தீரரா சொல்லியோ கச்சித் சதைரியம் ஹிருதயே கரோதி, அப்படிப்பட்ட தைரியத்தை இப்பொழுதும் அவர் வச்சுட்டு இருக்காரா, கீப்ப பண்ணிட்டு இருக்காரா. இப்ப சீதா பிராட்டியை பிரிஞ்சு இருக்காரு இல்லையா, கிட்டத்தட்ட ஒரு 10 மாசம் மாறுது, 9 மாசம் ஆயிருக்கு கிட்டத்தட்ட. அப்ப சீதா பிராட்டியை பிரிந்து இத்தனை நாளாக ஒரு 270 நாளாக பிராட்டியை பிரிந்து இருக்கக்கூடியவர் அந்த தைரியத்தை அப்படியே காப்பாத்திட்டு இருக்காரா, இப்பவும் தீர புருஷராகவே இருக்காரா, அந்த எம்பெருமானுடைய அந்த சுபாவத்தை பத்தி எனக்கு சொல்லும், கச்சித்த தைரியம் ஹிருதய கரோதி, அதை சொல்லுப்பா எனக்கு அப்படின்னா. வடிவழகி சொல்றதெல்லாம் ஆச்சு, இதை சொல்லு, எம்பெருமானுடைய இந்த குணத்தை சொல்லு, தீரத்துவத்தை சொல்லு, எப்படி தீரனாக இருக்காரா அதை சொல்லு அப்படின்னார். அப்ப ஆஞ்சநேயர் ரொம்ப ஆச்சரியமா ஒரு பதில் சொல்ற, இந்த பதில் அவரை தவிர வேற யாரும் சொல்ல முடியாது. என்ன கேட்டா, ஆமா ஆமா நம்மள என்ன சொல்லணும்னா, ஆமா அவர் தீரபுருஷராச்சே, அவர் எல்லாத்தையும் சகிச்சுட்டு இருக்கார் அப்படின்னா ஆஞ்சநேயர் அதை சொல்லல, அம்மா அவர் படுற துக்கம் லோகத்துல யாரும் படுறதில்ல, உண்மை பிரிஞ்சு அத்தனை கஷ்டப்படுறேன், ஏன்னா இதை கேட்டாதானே பிராட்டிக்கு சந்தோஷம், என்னை பிரிஞ்சு அவர் துக்கப்படுறாருன்னு அதுக்கு அவர் சந்தோஷமா இருக்காருன்னு கேட்கறதுக்கும் பிராட்டி ஆசைப்படல. நான் என்ன மாதிரி சொல்லுவேன், பெருமாள் தூங்குறது கிடையாது, பெருமாள் சாப்பிடுறது கிடையாது, நவன்யம் மதுசேவதே தேன்னு பார்த்தா சாப்பிடுறது கிடையாது, ஒன்றும் கிடையாது, அனித்ர சததம் ராமஹா சுப்தோபிச்ச நரோத்தமஹா
சீதேதி மதுராம்பயாணி வியாகரன் பிரதிபுத்தியதே தூக்குறது கிடையாது. அப்ப எவ்வளவு திடீர்னு பார்த்தா அப்படியே தூங்குற மாதிரி இருக்கும் மயக்கத்துல இருப்ப, அப்ப திடீர்னு கம்மிச்சு சீத்தேன்னு தான் கண்டுபிடிச்சு. முதல்ல சீத்தேன்னு வார்த்தை தான் சொல்லிட்டு இருக்க. ஒரு ஆகாரம் கிடையாது, ஒரு தூக்கம் கிடையாது, ஒரு ஏதாவது கொசுவோ காட்டுல இருக்கக்கூடிய பெரிய கொசுவெல்லாம் கடிக்கும், காட்டு கொசுன்னு அதெல்லாம் கடிச்சு அந்த கொசுவெல்லாம் ஓட்டணுமோ இல்லையோ. ஆனா ஒண்ணும் தெரியாது, கொசு கடிச்சா தெரியாது, ஈ கடிச்சா தெரியாது, சர்ப்பமே கடிச்சா கூட தெரியாது. ஏன்னு கேட்டான்னா உண்மையே மனசுல நினைச்சுண்டு அதுலயே வாடின்னு இருக்கு. அப்படின்னா சரீரத்துல என்ன ஆனாலும் தெரியாது. இப்படி ஒரு பரம துக்கத்துல பெருமாள் இருந்துருக்க அப்படின்னா, அப்ப சீதா பிராட்டி சொல்ற, ராஞ்சனேயா நீ சொன்னதை கேட்கும் போது எனக்கு ஒரு பக்கம் பார்த்தா சந்தோஷமா இருக்கு, இன்னொரு பக்கம் பார்த்தா துக்கமா இருக்கு அப்படின்னு. ஏன்னு கேட்டா நீ சொன்ன வார்த்தை எப்படி, அமிர்தம் விஷசம்யுக்தம் துவயா வானர பாஷிதம், நீ அமிர்தத்தை கொடுத்துருக்க ஆனா விஷத்தை கலந்து கொடுத்துருக்க. உன் வார்த்தை என்ன அமிர்தம் கேட்டா, எச்சனான் யமனாராமஹா, என்னை தவிர வேற எதையும் நினைப்பதே கிடையாது, ஆகாரத்தை கூட நினைப்பது கிடையாது, தூக்கம்னா கிடையவே கிடையாது, எப்பவும் சீதை சீதேன்னு சீதையை தான் சொல்லிட்டு இருக்கார் அப்படின்னு கேட்கும்போது என் காதுல அமிர்தம். எச்சசோக பாராயணஹா, ஆனால் ஆகாரம் கூட சாப்பிடாமல் துக்கப்பட்டு இருக்கார், துக்கத்திலேயே மூழ்கி இருக்காருன்னு போது எனக்கு அதற்காட்டிலும் துக்கம் எதுவும் கிடையாது. நான் இப்படி அவருக்கு துக்கத்தை கொடுக்கணும்னா நான் காட்டுக்கு வந்தேன், அவரை இவ்வளவு கஷ்டப்படுத்தணும்னு நான் காட்டுக்கு வந்தேன், அவர் துக்கப்பட்டு இருக்காரு போது எனக்கு அதை காட்டிலும் துக்கம் கிடையாது. அப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டாங்கன்னா, எனக்கு பிரீத்தியும் இருக்கு அப்பிரீத்தியும் இருக்கு. முதலையும் ஆஞ்சநேயர் சொல்லும் போதே அந்த நிலைதான் இருக்கு, இப்ப இந்த வார்த்தையை கேட்கும் போது இன்னும் திடமா இருக்கு. ஆக பிரீத்தி அப்பிரீத்திகளும் விசிஷ்டமாக, பிரீத்தியும் அப்பிரீத்தியும் சீதா பிராட்டியினுடைய நிலை இது, இப்ப நம்மாழ்வாருடைய நிலை. ஏன்னா பெருமானை பற்றியான ஆச்சரியமான வார்த்தைகள், பெருமானை பற்றியான நினைவுகள் எல்லாம் ஆஞ்சநேயர் மூலமா வந்து சேர்ந்துருக்கு பிரீத்தி. ஆனா பாக்கிய சம்ஸ்லேஷன் இல்லையே, பெருமாளோட சேர முடியலையே. அதே நிலையில இப்போ பராமகுச நாயகியானவர் நம்மாழ்வார் நாயகியானவர் இருக்கார், பாக்கிய சம்ஸ்லேஷன் இல்லாதபடினாலே பெருமாளை பற்றிய ஸ்மரணம் மாத்திரம் அந்த திருக்குறுங்குடி எம்பெருமான் சேவை சாதிக்க, அந்த ஸ்மரணத்தில் மாத்திரம் நினைவு கொடுத்து அந்த நினைவுல மாத்திரம் இருக்கும்போது இவர் இப்படி பிரீத்தி அப்பிரீத்தியோட கலந்து இவர் இருக்க அந்த நிலையிலே அருளி செய்கிற பாத்திரம். அப்போது பக்கத்துல அம்மா வர, பக்கத்துல தோழிகள் எல்லாம் மெதுவா வர, இவர்கிட்ட வார்த்தை கொடுக்கற. ராத்திரி எல்லாம் இவ தூங்கல, அப்பதான் தூங்கிறது முதல்ல இவளுக்கு ஏதாவது ஆஸ்வாசம் பண்ணணும், இவளுக்கு மெதுவா சின்ன வார்த்தைகள்லாம் சொல்லணும் அப்படின்னு அவர்கிட்ட கேட்கிறாள். அப்போ அம்மா எல்லாம் பேசுறா, பரமப்பிரணியான எம்பெருமான் பக்கல் நீ உன்னுடைய அபினிவேசம் தோற்ற இருத்தல், அந்த விஸ்லேஷ ஜனிதமான அவசாதம் தோற்ற இருத்தல், அவன் எழுந்தருளியிருந்த திருக்குறுங்குடியிலே போக உத்தியோகித்தல் செய்யல், தன்னை உத்தேசித்து இவள் இப்பாடுபடா நிற்கா செய்தே வாராதொழுவதே ஒருவனுடைய கொடுமை இருந்தபடி என் என்று கொண்டு இந்த லோகம் அவன் பக்கத்திலே நைர்கிருண்யாதி தோஷத்தை சங்கிக்கும், இது அல்லது நம் குடிக்கு பழியில்லை. ஆனவில் ரொம்ப அழகான ஒரு கட்டம் இது. அதாவது என்ன சொல்றாங்க கேட்டானா, அவ தாயாரலாம் நம்ம குடிக்கு நம்மளுடைய குடும்பத்துக்கு பழியை கொடுக்குற மாதிரி ஏன் இப்படி காரியம் செய்யற, நீ எம்பெருமானையே நினைச்சிருந்து நான் அவனையே நினைச்சிட்டு இருக்கேன், அவனையே நினைச்சிட்டு இருக்கேன், வேற எதுவும் இல்லை, அவனையே நினைச்சு இப்படி உட்காந்துருக்க. இல்ல திடீர்னு பார்த்தான்னா வந்து அவன் எழுந்தில் இருக்கக்கூடிய திருக்குறுங்குடிக்கு நான் போறேன், நான் திருக்குறுங்குடிக்கு போறேமா, நான் திருக்குறுங்குடிக்கு போறேமா அப்படின்னு போகிறதுக்கான பிரயத்தனங்கள் எல்லாம் பண்ற. இல்ல எம்பெருமானுடைய பிரிஞ்சு இருக்கக்கூடிய துக்கம் உனக்கு அப்படியே தொண்டையை அடைக்கிறதுங்கிறது வெளியில தெரியாத மாதிரி கண்ணு ஜனஜனமா போட்டு துக்கம் தொண்டையை அடைக்க ஒரு மூலையில உட்காண்டிருக்கு. இதெல்லாம் பார்த்தா நம்ம குடும்பத்தை பத்தி பாக்கி பேர்லாம் என்ன நினைப்பார் மொத்த வேறும். அதனால நம் பக்கத்துல நம் குடும்பத்துக்கு ஒரு கெட்ட பெயர் வாங்கி தர மாதிரி உன்னுடைய பிரவிற்த்திகளும் இருக்கு, அதனால நீ இதெல்லாம் என்ன பண்ண போற அப்படின்னு அவ தாயார் எல்லாம் கேட்கிறாளாம். அதுக்கு பதில் சொல்வதாக ஆழ்வாருடைய பாட்டு, எங்கனேயோ அண்ணன் நீர் என்னை முனிவதி நீர், அம்மா என்னையும் குவிச்சுக்கிறங்கோ அப்படின்னு ஆரம்பம். என்னையும் குவிச்சுக்கிறங்கோ அண்ணன் நீர்கள் தாயார்கள் தோய்வார்கள் எல்லாரும் என்னையும் குவிச்சுக்கணும், இல்ல திருக்குறுங்குடி எம்பெருமானை கேளுங்க அவன் படுத்துற பாடுதானே இது என்பதாக அழுத்தி இத பாசுரங்க. இதுல பாசுரத்துல அடிக்கடி பழி நம்ம குடும்பத்துக்கு பழி வந்துருமே, நம்ம குடும்பத்துக்கு பழி வந்துருமே அப்படின்னு அவர்கள்லாம் சொல்லக்கூடியது வரும்.
இந்த குடும்பத்துக்கு என்ன பழி, அம்மாலாம் என்ன சொல்றா, என்ன பழி குடும்பத்துக்கு வரும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக வியாக்கியானம் பண்ணியிருக்கார் ஃபுல்லா. இந்த மாதிரி யாராலையும் பண்ண முடியும். அதாவது இப்போ அடியே சாதாரணமாக ஒரு விஷயம் சொன்னேன், பிள்ளான வியாக்கியானம் சொல்லலை, சாதாரணமான வியாக்கியானம் சொன்னேன். என்னன்னு கேட்டா மூணு விஷயம் சொல்லிருக்காருங்க. ஒன்று, எம்பெருமானை பிரிந்து இருக்கப்படினாலே அந்த பிரிந்த சோகம் வெளியில தெரியும்படியாக அழுதுண்டு, தலைமுடியை விரிச்சுட்டு கும்முனு இருந்துட்டு நல்ல ஜலஞ்சலமா கொட்டிண்டு இப்படிலாம் இருந்தா குடும்பத்துக்கு கெட்ட போயிடும். ஒரு பெண்ணா வளர்த்துருக்காவ, அதுவே எப்பவுமே யாரோ ஒரு நாயகனா எவனையோ நினைச்சு ஆற்றுல அடம்பிடிச்சு அழுதுன்னு இருக்கு அப்படின்னு குடும்பத்துக்கு கெட்ட போயிடும். இது மாதிரி உன்னுடைய உன்னுடைய நிலைமை இருக்குள்ளோ, நீ வெளியில காட்டிக்கொள்ளக்கூடிய நிலைமை, இதனாலே ஒரு ஒரு தோஷம், இதனாலே நம்ம குடும்பத்துக்கு கெட்ட பேர் வரும் அப்படின்னு ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னு கேட்டானா, நான் எம்பெருமானைத்தான் நினைச்சுட்டு இருக்கேன், அவனையே தான் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன், பிரதீட்சா இருந்துட்டு இருக்கேன், எம்பெருமானே எப்ப வருவானோ எப்ப வருவானோ அப்படின்னு அவன் கிட்ட உன்னுடைய அபினிவேசம் தோன்றும்படியாக ரொம்ப பிரகாசமாக எல்லார்கிட்டையும் இதையெல்லாம் சொல்லிட்டு, தோழிமார்களை பார்த்தா அவாகிட்ட இதை சொல்லிட்டு, இப்படியே இருந்தா தோழிமார்கள்லாம் இங்க வேணா உங்ககிட்ட பேசிட்டு இருப்பான், வெளியில போய் என்ன அடம்பிடிக்கிறது தெரியுமா, அது எத்தனை சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறது அப்படின்னு தான் சொல்லுவான். உன்னுடைய அபினிவேசம் தோற்ற இருத்தல், எம்பெருமான் கிட்ட அபினே பொதுவாக ரொம்ப அபினிவேசம் இருந்தா கூட வெளியில காமிச்சிக்க மாட்டான், அப்படித்தானே இருக்கும். ஆனா உன்னுடைய அபினிவேசம் வெளியில நன்னா தெரியும்படியாக பிரகாசப்படும்படியாக நீ இருக்க, இவள் தான் மடலே ஊர்றேன்னு ஆரம்பிக்கிறாளே, அதனால உன்னுடைய அபினிவேசம் தோன்றும்படியாக இருத்தல், இது ரெண்டாவது. மூணாவது என்னன்னு கேட்டா, அவன் எழுந்திரில் இருக்கக்கூடிய திருக்குறுங்குடியிலே போகணும் அப்படின்னு அதனுடைய ஆசை. நான் திருக்குறுங்குடிக்கு போனோம், நான் திருக்குறுங்குடிக்கு போனோம், நான் திருக்குறுங்குடிக்கு போனோம் அப்படின்னு இதையே சொல்லிட்டு இருக்கேன். மதுரை புறத்தன்னே உயிர்த்திடுவேன் அப்படின்னு ஆண்டாள் சொல்ற மாதிரி, என்ன பிருந்தாவனத்துக்கு கொண்டு விட்டுருங்கோ, என்ன மதுரை புறத்துக்கு கொண்டு விட்டுருங்கோ அப்படின்னு சீவிலி புத்துல இருந்து நான் ஆண்டாள் சொல்லியிருக்கேன். அந்த மாதிரியாக நான் திருக்குறுங்குடிக்கு போனோம், நான் திருக்குறுங்குடிக்கு போனோம் அப்படின்னு இதே ஆசை இதே வார்த்தை, இந்த மூணு காரியம் பண்ணிருக்காதான். அதனால பழி வந்துடும், ஊராரெல்லாம் நம் குடியை பழிக்க மாட்டாளா அப்படிங்கிற அர்த்தம் அப்படியே முதல்ல சொன்னது சாதாரணமா. ஆனா பிள்ளாமி இந்த அர்த்தம் சொல்லல, நீ இப்படிலாம் சொன்னா பிள்ளாமி, நீ இப்படிலாம் சொன்னா ஊரார் என்ன சொல்லுவா தெரியுமா, இவள் இப்பாடுபடாமல் நிற்க செய்தே வாராதொழிவதே ஒருவனுடைய கொடுமை இருந்தபடி என்று கொண்டு இந்த லோகம் அவன் பக்கல் நெய்கிருஞ்சாதி தோஷத்தை சஞ்சிக்கும். அதாவது இவள் இப்படியெல்லாம் இருந்து ஒரு பெண் ஒருத்தி அந்த திருக்குறுங்குடி எம்பெருமானை நினைத்து இப்படி பிரிந்து கஷ்டத்திலே துக்கப்பட்டிருக்காளே, இப்படி இவள் இருந்தும் கூட வராம இருக்கானே ஒருத்தன், அப்ப அவன் எப்படிப்பட்டவன், மகா குரூரன், மகா நிர்தயன், மகா நிர்கிரண, தயையே ஒண்ணு கிடையாத போல இருக்கு திருக்குறுங்குடி எம்பெருமானுக்கு, ரொம்ப குரூர சுபாவம் போல இருக்கு. ஒரு பெண்ணை போய் ஒரு பெண் குடியை வதை செய்தான் என்னும் சொல் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு பெண் குடியை போட்டு இப்படி வதை பண்றானே, ஒரு ஆசைப்பட்டா ஆசைப்பட்டவளுக்கு ஆசைப்பட்ட காரியத்தை செஞ்சு கொடுக்கூடாதான், இப்படியா ஒரு குரூரபாவம் ஒன்று இருக்கும், எல்லாம் கஷ்டப்படட்டும் அப்படின்னு ஒருத்தன் நினைப்பான். இப்படிலாம் திருக்குறுங்குடி எம்பெருமான் இப்படிலாம் நினைச்சு இவளை கைவிட்டுட்டானே, இவளை இது பாவம் இப்படியே மூலையில் உட்காந்து கஷ்டப்பட்டு இருக்கு அப்படின்னு எல்லாரும் எம்பெருமானை நிந்தை பண்ணுவார்கள். எந்த எம்பெருமானை, திருக்குறுங்குடி எம்பெருமானை மொத்த பேருமாக நிந்தை பண்ணுவார்கள். அப்ப அம்மா சொல்றா, ஊரார் மொத்த பேருமா உன்னுடைய நிலைமையை பார்த்து எல்லாரும் பெருமானை ஒன்னும் நிந்தை பண்ண மாட்டான், பெருமானை நிந்த பண்ணுவார்கள். திருக்குறுங்குடி எம்பெருமான் தய இல்லாதவன், திருக்குறுங்குடி எம்பெருமான் மகா குரூரமானவன், ஒரு பெண் குடியை வதை செய்யக்கூடியவன் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாளே, இதை காட்டிலும் நம்ம குடும்பத்துக்கு வேற பழி வேண்டாம், ஏன்னா எம்பெருமானுக்கு பழி வரும்படி நடந்து கொண்டோம் அப்படின்னு ஒன்று இருக்கோ இல்லையோ, அதை காட்டிலும் ஒரு பழி நமக்கு என்ன இருக்க முடியும், இதை காட்டிலும் நமக்கு ஒரு பழி கிடையாது, அதனால இந்த பழியை நம்ம குடும்பத்துக்கு கொடுத்துறாதே, பெருமாளை எல்லாரும் நிந்தை பண்ணும்படியான பழியை நம் குடும்பத்துக்கு நீ கொடுத்துறாதே அப்படின்னு சொல்றானா. என்ன ஒரு வியாக்கியானம், இது என்ன அசத்தியமான ஒரு வியாக்கியம், திருக்குறுங்குடி நம்பியை சேவிச்சுட்டே இருப்பாளுதான் இந்த அர்த்தம் தெரியும், ஏ சேவிச்சுட்டு இருக்கார்கள் இல்லையா, ஏன்னு கேட்டா அந்தந்த ஊர்ல இருக்கிற பெருமான் சேவிச்சுட்டு இருக்காளுக்கு தான், ஊர்லயே இருந்து பெருமானுக்கு கைங்கிரி பண்ணி சேவிச்சுட்டே இருக்காள் இல்லையோ, அவளுடைய பாவம் என்னன்னு கேட்டா பெருமாளுக்கு ஒரு அவத்தியம் வரக்கூடாது, நமக்கு ஏதாவது வந்தா கூட பரவாயில்ல, அந்த பெருமானை பத்தி யார் எதை சொன்னாலும் தாங்க மாட்டான். காஞ்சிபுரம் ஆகட்டும், ஸ்ரீரங்கம் ஆகட்டும், திருமலை ஆகட்டும், வேந்திபுரம் ஆகட்டும், திருக்குறுங்குடி ஆகட்டும், அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஸ்ரீவிஷ்ணவர்கள் கேட்டு பாருங்க, அந்த பெருமானுக்கு ஒரு தோஷம் யாராவது சொன்னா உடனே பொங்கி வந்துருவான். அந்த மாதிரியாக அந்த பாவம் அவளுக்கு தான் தோணும். அந்த மாதிரியாக இங்க திருக்குறுங்குடி எம்பெருமானுக்கு நிர்கிரணன், அவன் தயையே இல்லாதவன் அப்படின்னு யாராவது சொல்லிட்டான்னா அப்போ நமக்கு இதை காட்டிலும் நமக்கு என்ன பழி, அதனால இந்த பழி வரக்கூடாதுவா
அதுக்காக நீ உன்னை மாத்திக்கோ என்பதாக தாயார் அருளி செய்யச்ச, அப்போ எங்கனையோ அண்ணன் மீர்கள் என்னை முடியும் என்னையேமா கோவிச்சுக்கணும், நான் எப்படி மறக்க முடியும் எம்பெருமானே, அவனை மறக்கும்படியாகவா அவனுடைய அழகு இருக்கு என்பதாக அருளி செய்ய போதிய பாசுரம் கட்டிப்போம். மறுபடியும் ஒரு தடவை பிள்ளாவுடைய பாசம், பிள்ளாவுடைய வார்த்தை, எம்பெருமான் பக்கல் நீ உன்னுடைய அபினிவேசம் தோற்ற இருத்தல் இது ஒண்ணு, அந்த விசேஷ ஜனிதமான அவசாதம் தோற்ற இருத்தல் இது ரெண்டு, அவன் எழுந்தருளியிருந்த திருக்குறுங்குடியிலே போக உத்தியோகித்தல் மூணு, செய்யல் தன்னை உத்தேசித்து இவள் இப்பாடுபடா நிற்க செய்தே வாராதொழிவதே ஒருவனுடைய கொடுமை இருந்தபடி என் இத்தனை பாடுபடுறாளே ஆனா வரமாட்டேங்கிறானே அவனுடைய கொடுமை என்ன என்று கொண்டு இந்த லோகம் அவன் பக்கல் நைகிருண்யாதி தோஷத்தை சங்கிக்கும், இது அல்லது நம் குடிக்கு பழியில்லை, இதை தவிர பெருமாளுக்கு தோஷத்தை கொடுக்கறத ஒரு ஊர்ல இருந்து வாசம் பண்ணி கடைசியில பெருமாளுக்கு கெட்ட பேர் வருதானா நம்ம கொடுக்கறது, நம்ம வேற என்ன இதை காட்டும் நம்ம குடிக்கு பழி என்ன, ஆன பின்பு அவன்தானே சம்சேஷிக்க கண்டிருக்கும் அத்தனை அல்லது இப்படி படுகை ஈடல்ல, பின்ன என்ன பண்ணணும் என்ன பண்ணணுங்கிற நீ அப்படின்னா அம்மா சொல்றா எம்பெருமான் வந்து எப்போ வந்து அனுகிரகம் பண்ணாலும் அப்போ பண்ணட்டும், அது வரைக்கும் பேசாம இருக்கும், இதுவும் பண்ணக்கூடாது அதுவும் பண்ணக்கூடாது, துக்கம் படக்கூடாது சுக்கம் படக்கூடாது, பிரீத்தியும் கூடாது அப்ரீதியும் கூடாது, எல்லாம் அவன் கிட்ட ஒப்படைச்சிட முடியும், பெருமான் கிட்ட பொறுப்பு ஒப்படைச்சிட்டு நீ பேசாம இருக்கும், கஷ்டமெல்லாம் படக்கூடாது சந்தோஷம் படக்கூடாது, சந்தோஷம் பட முடியாது, நீ துக்கப்படுறேன் துக்கப்படுறேன் சொல்லக்கூடாது, ஏன்னா மொத்தம் பரநேசம் பண்ணவா மாதிரி பரநேசம் பண்ணி சில பெருமாள் எப்போ கூட்டுக்கிறானோ கூட்டுக்கிறான், ஐயோ இப்போ கூட்டுக்கலையே 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 அப்படின்னு சொல்லக்கூடாது, ஐயோ கூட்டுக்கிறானே கூட்டுக்கிறானேன்னு சொல்லக்கூடாது, பரநேசம் பண்ணி முடிச்சவா என்ன பண்ற அப்படின்னு கேட்டானா கூவிக்கொள்ளும் காலம் குறுகாதோ, எப்போ பெருமாள் கூட்டுக்கொள்ள போறானோ கூட்டுக்கொள்ள, என்னைக்கு வேணாலும் நீ என்னைக்கு கூட்டுக்கிற நீ கூட்டுக்கிறியா நாளைக்கு கூட்டுக்கிற எப்போ வேணாலும் நான் தயார் ஆனந்தமா எதிர்பார்த்துருக்காள் அவள், அந்த மாதிரியாக நீ இருக்கும், அப்படி விட்டுட்டு நீ ஏன் இத்தனை ஆர்ப்பாட்டங்கள்லாம் பண்ணுவது, அதனால இத்தனை படுகை ஈதல்லை இப்படியெல்லாம் நீ வந்து படாபாடு படுத்துறது சரியில்லை என்று தன்னை பொடிந்து தனக்கு முகம் காட்டாதே இருக்கிறார் தம்முடைய அன்னை மாறை குறித்து, இவ்வளவு கோபிச்சுண்டு முகம் காட்டாம இருக்கலாம் கோவிச்சின்னு போயிடுவா சில பேர் அப்புறம் பேச மாட்டான் படப்படாதுன்னு கோவிச்சின் நாலு வார்த்தை பேசுவா அதுக்கப்புறம் நாலு நூறு பேசாமல் தான் வச்சுக்கோங்க, இவா கோவிச்சின் பேச நாலு வார்த்தையை காட்டிலும் இவா பேசாமல் இருக்கா இல்லையோ அதுதான் ரொம்ப எஃபெக்ட் அதிகம், அதுக்கு தான் பேசி பேசுவதன் மூலம் கோபத்தை வெளிப்படுத்துறத காட்டிலும் பேசாமல் இருப்பதன் மூலம் கோபத்தை வெளிப்படுத்துறது தான் ரொம்ப ஸ்ட்ராங்கு இல்லையா, அதனால கோவிச்சுட்டு இந்த அம்மா என்ன பண்ணுறான்னா முகம் கொடுக்காமல் அம்மா திரும்பி அன்னமாரை குறித்து அவளை குறித்து இப்போ இவள் பேசுகிறாள், இந்த நாய்க்கு பேசுகிறாள், சுவதசித்தமாயும் அந்யோன்ய சம்சர்க சித்தமாயும் சதா அனுபூயமானமாயிருக்க செய்து அபூர்வ விஸ்மயமாததானுமாயும் இருந்த நிரவதிக திவ்ய சௌந்தரியமும் திவ்யாவைவ திவ்யபூஷண திவ்யாயுதங்கள் எல்லாமும் என் நெஞ்சுள்ளும் புகுந்து நிறைந்திருக்கிற இருப்பும் அவைத்திலே என் நெஞ்சு விழுந்து அவையல்லாது அறியாதே இருக்கிற இருப்பும் உங்களுக்கு தெரியாமையிலே நீங்கள் என்னை புரிகிறது என்று சொல்கிறாள் அப்படின்னு ஆரம்பிச்சு, நீங்கெல்லாம் இதை சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா என்னை பத்தியும் உங்களுக்கு புரியல அந்த எம்பெருமானை பத்தியும் உங்களுக்கு புரியல, எம்பெருமானை எத்தனை தடவை அனுபவிச்சாலும் மேல மேல அவனுடைய திவ்ய சௌந்தரியமும் திவ்ய ஆயுதங்கள் எல்லாமே என் நெஞ்சுக்குள்ளே புகுந்து இருக்கு, அதனால அதை இல்லாமல் நான் இருந்திருக்கேன், அதாவது என்ன கேட்டான்னா அவத்திலே என் நெஞ்சு விழுந்து அவை அல்லாதே நான் இப்ப படுகிற பாடு அப்படிங்கிறது சொல்லி அது உங்களுக்கு புரியாது, என் நெஞ்சினால் நோக்கி காணின்னு வரப்படும் என் மனசினாலே கொஞ்சம் பாருங்கள் எம்பெருமாண்டி திவ்ய சௌந்தரியத்தை அனுபவித்திருக்கக்கூடிய என்னுடைய மனசினாலே நீங்க பார்த்தங்கன்னா அப்ப என்னுடைய நிலைமை உனக்கு உங்களுக்கு தெரியும், இதற்கு காரணம் நான் இல்லையே எம்பெருமான் தான் காரணம் அவனை தான் கேட்க வேண்டும் என்பதாக சொல்ற அம்மா என்ன சொல்றாங்கன்னா அசந்தேசாத்து ராமச்சே என்கிறபடியே சுகாரியத்துக்கு தன் எற்றமற்ற இருக்கையும் சரை சுசுங்குலாம் என்கிறபடியே இஷ்டப்பிராத்தியும் அனுஷ்டிருத்தியும் ததுதீனம் என்று இருக்கையும் விவக்ஷி தங்கள் அப்படிங்கிற சாஸ்திரம், அதாவது என்னன்னு கேட்டா சீதா பிராட்டி இருந்த நிலையில தானே இவர் இருக்க அப்படின்னு தானே பார்த்தோம், சீதா பிராட்டி எப்படி இருந்தார் இவர் மாதிரி அரைச்சி கிரட்டி எல்லாம் பண்ணிங்க ஒண்ணும் இல்லை, அசந்தேசாத்து ராமஸ்யா அப்படிங்கிற தபசஸ்ட அனுபாலனாது நத்வா குர்மி தசக்ரீவ பஸ்ம பஸ்மார்கேதசா அப்படிங்கிற ராவணா உன்னை சுட்டு புசிக்கிடுவேன் ஆனால் பெருமாள் ராமன் எனக்கு இன்னும் சந்தேசம் பண்ணலை
நீயே உன்னை ரட்சிச்சுக்கோ அப்படின்னு சொல்லல. அதனால பேசாம இருக்கேன். எல்லாம் அவர் அவர் என்ன செய்கிறாரோ அதுதான், பெருமாள் என்ன செய்கிறாரோ அதுதானே தவிர நானாக எதுவும் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற அசந்தேஷாத்து ராமஸ்யம், நானா எதுவும் செய்ய மாட்டேன். அவனா வந்து என்னை எப்படினா கூட்டுக்கட்டும். சரைஸ்து சங்குலாம் கிருத்வா லங்காம் பரபலார்த்தனஹா மாம் நயே திதிகா குஸ்தகாம். நேர சரங்களை எடுத்துட்டு வந்து லங்கை மொத்தத்தையும் அப்படியே பொடி பொடி ஆக்கி எல்லாத்தையும் பஸ்மம் ஆக்கி என்ன பெருமாள் கூட்டுன்னு போனா அவருக்கு நல்ல, அவருக்கு பெருமை. அந்த பெருமைக்கு நான் குறவு பண்ண மாட்டேன். எம்பெருமான் பெருமைக்கு குறவு படுத்துறதுனா என்னன்னு கேட்டா, எம்பெருமானை கொண்டு சாதிக்கக்கூடிய விஷயம் இருக்கும் இல்லையா, அதை நானே சாதிச்சுக்கிறேன்னு ஆரம்பிக்கிறேன். அது போல தப்பு கிடையாது, பகவான் மூலமா தான் சாதிக்கணும். எனக்கு எதுவானாலும் பகவான் மூலமா வரணும். பகவான் மூலமா வர வேண்டியதை நான் நானே சாதிச்சுக்கிறேன் அப்படின்னா அப்போ அவனுக்கு அதை காட்டிலும் ஒரு பெருமை குறைவு அப்படிங்கிறது ஒண்ணு கிடையாது. சுவாமி தேசியன் தயாசதத்தில் சொல்ற எம்பெருமானுடைய தயையை அவமரியாதைப்படுத்துறாளாம் இவாள். யார் அப்படிங்கிட்ட நானே பாத்துக்கிறேன்னு யார் சொல்றாளோ அவள் தயையை அவமரியாதைப்படுத்துறான். எம்பெருமானுடைய தயைக்கு கௌரவம் கொடுப்பான். எப்படிப்பட்ட தயை, எதை எதை கேட்டாலும் சாதிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு தயை. அப்படி இருக்கச்ச அந்த தயையை அவமரியாதைப்படுத்துற, இது வேண்டாம் நானே பாத்துக்கிறேன். நீ என்ன பாத்துக்க முடியும், பக்கத்துல சுரசிந்து கங்கா நதி ஓடுறதான், கங்கா நதியில் குளிக்காமல் நான் பார்த்துக்கிறேன், நான் வெளியில் ஆற்றுல பைபிள் குளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்ற மாதிரியோ, இல்லை கங்கா நதியில் குளிச்சிக்காமல் நான் சாப்பமே கஷ்டமே பட்டுருக்கேன், எனக்கு அது ஒன்றும் பரவாயில்ல, நான் சாப்பத்தில் இருந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாமா, அப்போ கங்கா நதிக்கே அவமரியாதைப்படுத்துற மாதிரி ஒரு அர்த்தம் அப்படின்னு. அப்போ அந்த மாதிரியாக எம்பெருமானுடைய தயையை அவமரியாதைப்படுத்துறா. ஆனால் பிராட்டி என்ன பண்ற, தயையை அவமரியாதைப்படுத்தாமல் அவர் தத்தச சதுஷம் பவேன், அவனுடைய தயைக்கும் அவனுடைய வீரத்துக்கும் ஏற்றது என்ன கேட்டா அவன் வந்து என்ன கூட்டுக்கும். இல்லை நானா ஏதாவது பண்ணான்னா அது அவன் தயைக்கும் குறவாகலாம் அவனுடைய வீரத்துக்கும் குறவாகலாம். இதுதான் சரணாகிதி பண்ணுவாள் நினைச்சுட்டு இருக்கிற இடம். என்ன கேட்டா எம்பெருமான் வந்து எப்போ கூட்டுக்கிறானோ கூட்டுக்கட்டும் அப்படின்னு தானே இருக்கணும். அந்த மாதிரி ரீதியில் தானே நீ இருக்கணும். இதுதான் அம்மா கேட்கற, நீ அந்த மாதிரி தானே இருக்கணும். நீ அப்படி இருக்கச்ச நீ அதை விட்டுட்டு நீ என் இந்த மாதிரியாக எம்பெருமானை பற்றி பேசி அப்படி அவனுடைய அபினிவேசம் தெரியும்படியாக நீயே இருந்துட்டு இருக்க அப்படின்னு கேட்டா, இதில் என்ன சொல்றான் கேட்டா, இப்ப பாசனம் ஆரம்பம். இந்த நாயகியானவர் தாய்மாரோடு பேசுற பாசம், அவ தாய்மார் பேசுறது இங்க வராது, நாயகியானவன் சொல்ற பதில் சொல்றான், அது வரப்போகுது. என்ன சொல்றான் கேட்டான்னா, என்னுடைய மனசு உங்களுக்கு தெரியும், என்னுடைய மனசும் இருப்பும் உங்களுக்கு தெரியாமையிலே நீங்கள் என்னை புரிகிறது. என்னுடைய பிரகிருதி அறிந்திருக்கிற தாய்மாரான நீங்கள் என்னுடைய அவசாதத்துக்கு அடியான நம்பியினுடைய அழகை இன்னாதாகவே என்னை புரிகிறபடி எங்கனே அப்படிங்கிற என்னுடைய சுபம் தான் உங்களுக்கு தெரியவில்லையோ. இப்ப இதற்கு காரணம் யார், திருக்குறளை நம்பிதானே, அவன் தானே தன்னுடைய வடிவழகை காமித்து என்னை படாபாடுபடுத்துறான். அப்ப அவனை ஒண்ணும் கேட்காமல் என்னை பத்தி என் குவிச்சுக்கிறோம், எங்கனேயோ அன்ன நீர்கள் என்னை முனிவதி நீர் அன்ன நீர்கள் என்னையும் குவிச்சுக்கணும். என்ன ஆச்சு கேட்டா, நங்கள் கோல திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டவின் சங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் செங்கனிவாய் ஒன்றினோடும் செல்கின்றது என் நெஞ்சமே. நங்கள் கோல திருக்குறுங்குடி நம்பி இருக்கானே அவனை நான் பார்த்தபின் சங்கினோடும் நேமியோடும் நான் எதை அனுபவித்தேன், ஆச்சரியமான சங்கத்தை தரிசென்றிருக்கான். சங்கேந்தும் அழகன் நேமியோடும் தாமரை கண்களோடும் செங்கனிவாய் ஒன்றினோடும், இத்தனை இருக்கட்டும், செங்கனிவாயின்னு ஒன்று போடுங்க, இது ஒன்று ஒன்றா சொல்லிட்டு இருக்க வேண்டாம், செங்கனிவாயின்னு ஒன்றே போடும், செங்கனிவாய் ஒன்றினோடும் செல்கின்றது என் நெஞ்சமே. தாய்மீர்கள் என்னுடைய சுபாவத்தை தெரிந்து கொண்டிருக்கிற நீங்கள் நம்பியினுடைய வடிவழிகளே ஈடுபட்டிருக்கிற என்னை கோபித்துக் கொள்வது எப்படி, நான் நமக்காகவே அவதாரம் செய்த மிக அழகான திருக்குறுங்குடியிலே இருக்கக்கூடிய வடிவகிய நம்பி பரிபூர்ணன் கல்யாண குணபூர்ணன் சௌந்தரிய பூர்ணன் சர்வ விதத்திலையும் பூர்ணமா இருக்கக்கூடிய அந்த நம்பியை நான் ஒரு தடவை போய் சிந்தித்தேன். அதற்கு பின் என்னுடைய மனசானது அவனுடைய சங்கத்திலேயே ஈடுபட்டு அதன் பின்னாடி போனது, அவனுடைய சக்கரத்திலேயே ஈடுபட்டு அதனோடு நிற்கிறது, அவனுடைய தாமரை கண்களிலேயே ஈடுபட்டு அதிலேயே நிற்கிறது, அவனுடைய செங்கினிவாய் ஒன்றே போறும் வேற எதுவும் வேண்டாம் என்பதாக அதில் ஈடுபட்டு செல்கிறது, கூடவே ஈடுபட்டு நடந்து கொண்டிருக்கிறது. சங்க சக்கராதிகளை அனுபவிக்கும் திசையில் இரண்டு மூன்றுகளை கூட அனுபவிக்குமா போல் என்றிருக்கே,
இந்த திவ்ய அகரத்தை அனுபவிக்கும் திசையில் மற்றொன்றையும் காண்கிறதில்லை. எதுவுமே காணுமாது. செங்கிலவாய் ஒன்றையோடும் செல்கின்ற எரிஞ்சவன். அப்படிப்பட்ட என் மனசினாலே பார்த்தாதான் என் நிலைமை உங்களுக்கு புரியும். அப்படியானால் நீங்கள் கோவித்துக் கொள்ள வேண்டியது நம்பியினுடைய வடிவழகை தவிர என்னை கோவித்துக் கொள்ள முடியாது. என்றால் என்னுடைய சுபாவம் அறிந்திருக்கிற நீங்கள் என்னை கோவித்துக் கொள்ள முடியாது என்பதாக இங்கே பாசுரத்திலே இந்த எங்கனையோ அன்னமீர்கள் என்பதாக ஆரம்பித்து இந்த திருவாய் மொழியில நமக்கு வடிவழகை நம்பியினுடைய ஒரு திவ்ய சௌந்தர்யாதி அனுபவங்களை நமக்கு கொடுக்க போற. தேவஸ்வானாம் அஜஸ்திரம் ஸ்மிருதி விஷயத்தையா பாதி சேத்யப்ஜதாயி. திருக்குறுங்குடி நம்பியானவர் தன்னுடைய பக்தர்களுக்கு செய்யக்கூடிய பெரிய அனுகிரகம் என்ன என்று கேட்டால், அவர்கள் தம்மை அனுபவிக்கும்படி அடிக்கடி சேவை சாதிப்பார் அப்படிங்கிறது தான். எம்பெருமான் சேவை சாதிக்கிறதுக்கு தானே இந்த பூலோகத்துக்கு வந்திருக்கான். அப்ப பக்தர்கள் பக்கத்துல இல்லாட்டா கூட அவருக்கு அறவா இல்ல, தூரத்துல இருந்தா கூட தன்னுடைய பக்தர்களாக இருந்தால் அவளுக்கு ஸ்மிருதி பதத்திலே வந்து அவளுடைய நினைவிலே வந்து விஸ்லேஷ சமயத்தில் வந்து அழகா சாட்சா சுவாமி சொல்ற பாருங்க, திருக்குறுங்குடி நம்பி விஸ்லேஷ சமயத்திலும் ஆசிதற்கு மறக்க ஒண்ணாதபடி பிரகாசியா நிற்கிறார். திருக்குறுங்குடி நம்பிக்கு ஒரு சுபாவம், அவரை சேவிச்சு அந்த அழகிலே யார் ஈடுபட்டு இருக்கிறார்களோ அவர்கள் அந்த எம்பெருமானை பிரிந்து இருக்கக்கூடிய சமயத்திலே எம்பெருமான் கூட அவர்களுக்கு சேவை கொடுத்து அந்த பிரிவு அவளுக்கு தெரியாத மாதிரி அவளுக்கு சந்தோஷத்தை கொடுப்பான் அப்படிங்கிறது. இது இந்த திருவாயனுடைய சாரமா. சுவாமி தேசிகன் எமினோபனிஷ தாற்பனிஷத்திலே தேவகா சுவானாம் அஜஸ்திரம் ஸ்மிருதி விஷயத்தையா பாதி. அவளுக்கு எப்பவுமே ஸ்மிருதி விஷயமாக இருப்பான், நினைவு நினைவுல வந்து கொண்டே இருப்பான் தன்னுடைய அழுகுனாலே. சங்காத்யைஹி யஜ்ஞசூத்ராதபிஹி சாங்கமுக்கியைஹி துளசியா பிம்போஷ்டாத்யைஹி சுனோசா சுனாசா விரததி நிரவதி ஜோதிரூர்ஜஸ்வி மூர்த்தியா நேத்ராப்ஜாத்யைஹி அசேஷாபரண சுஷமயா சைத்ய பக்தைர் மனோஜ்ஞா தேவஸ்வானாமஜஸ்ரம் ஸ்மிருதி விஷயதையா பாதி சேத்யப்ஜதாயி. ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.